श्रीदेवनाथ गुरुमात्म गुणाढ्यमीडे श्रीमत्श्रीशैलवंश्याराघ गुरुमणे नीलमेखाक्ष सूरे सांग विज्ञान पूर्ण श्रीवासात्त सूरे निज पिताजात मंत्र प्रधानम श्रीमारायणाक्षकुलजं भावये यायजोकम् श्रीमान् वेंकटनाथार्यः कविता केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यासु पितामहाय प्रादेशसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदेशम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरं आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिं मुनिसिंहस्य कविता वनचारिणा श्रृण्वन् रामकथानाथं कोनजातिपराङ्गतिं यपिबन्धततं रामचरितामृतसागरम् अतृप्तः मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायण महामालारत्नं वन्दे नीलात्मजं मञ्जनानन्दनं वैरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वरात्मजं वानरयूथमुख्यम् श्रीरामदूतं शिरसा नमामि बुल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाहाय तेनैव गताहलङ्कां नमाहमितं प्राञ्जलिराञ्जनेयम् अञ्जनेयमतिपाण्डुलानन्दं काञ्चनाद्रिगमनीयविग्रहं पारिजाततरमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्तत्तगतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनं मातिं नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे जाते गृहात्मजे वेद प्रातेतसादासी साक्षात् रामायणात्मना वैदेही सहितं रौद्रमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् सीताः लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत्समेत श्री रघुनन्दन परब्रह्मणे नमः। वन्दे वाल्मीकि कोकिलम் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் யுத்தகாண்டத்தில் ராவணன் ராமனோட சண்டை போட்டு போன பிறகு நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்க போறோம். இதற்கு முன் உபன்யாசத்துல நாம பார்த்தோம் பிரயாகி ஜானாமி ரணார்த்தித்வம் பிரவிஷ்ய ராத்திரிஞ்சரராஜலங்காம் ஆஸ்வஸ்ய நிர்யாகி ரசிஹி ச தன்வி ததா பலம் பிரேட்சதி மே ரதஸ்தஹ. ராவணனுக்கும் ராமருக்கும் யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்துல முதல்ல ராவணனுடைய கை ஓங்கி இருக்கு. அடுத்தது ஒரு இவர் ராவணன் பெரிய தேர் மேல இருந்துட்டு பெரிய பெரிய குதிரையெல்லாம் பூட்டின தேர் சாரசி எல்லாத்தோடையும் சைன்யத்தோட வந்து ராவணன் எதிர்க்கிறார். ராவணன் ராமர் ஹனுமார் தோல் மேல உட்காந்துட்டு கண்ட போடல. அவருக்கு எவ்வளவு அநீதியா இருக்குன்றதெல்லாம் பார்ப்போம். ஒன்னும் ஒரு ஹனுமார் மேல வெறுமை உட்காந்துருக்காருன்னா என்ன இருந்துட்டு இருக்கு அவருக்கு. அப்படி இருந்தும் கூட ராவணனுடைய சாரதிக்கு ஒரு அழிவு ஏற்படுத்துறது, தேருக்கு அழிவு ஏற்படுத்துறது, இதெல்லாம் பண்ணி கிடத்துல ராவணன் மோஞ்சு போயிடுறான். மோஞ்ச பிற்பாடு ராவணனை அனுப்பிச்சு வைக்கிறேன். பிரவிஷ்ய ராத்திரிஞ்சரராஜலங்காம் ஹே ராட்சத ராஜா, ராட்சதர்களுக்கு தான் நீ ராஜா, ராஜாவை தவிர எல்லாருக்கெல்லாம் ராஜா கிடையாது.
நீ ராட்சசர்களுக்கெல்லாம் நான் தான் ராஜான்னு நீ இருமாந்திருந்திருக்க, நீ எத்தனை நாளா ராஜாவா இருக்க, எத்தனை நாள் நீ ராஜாவா இருக்க போறேன்னு உனக்கே தெரியாது. ஆகையால ஒரு பரிகாசத்துல சொல்ற ராட்சசராஜன் சொல்றதுக்கு தாத்பரியம் அதுலயும் இருக்கு. இந்த சண்டை முடிஞ்சதுன்னாக்க நீ அப்போ ராட்சசராஜனா இருப்பியா இருக்க மாட்டேயான்றத நீ பாத்துக்கோ என்று சொல்ற. சாத்ரிங்கர ராஜ லங்காம் லங்காம் பிரயாகி, அப்பா நீ போய் சேரு, லங்கைக்கு போய் சேருன்னு சொல்ற. ஏன்னாத்வம் ஜனாமி, எனக்கு பார்த்தாலே நல்லா தெரியுது நான் போட்ட சண்டையில நீ ஊஞ்சி போயிட்ட, உன்னால இனிமே சண்டையே போட முடியாத ஒரு நிலையில இருந்துருக்க, என்னை பேஸ் பண்ண முடியாத ஒரு நிலையில இருந்துருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியுது ஜனாமி, எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்றாரு. அவன் போய் இன்னைக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா இதுக்கு உண்டான சாதனங்கள்லாம் நல்லா உடம்பெல்லாம் பேசிட்டு நீ அப்புறம் நாளைக்கு வா, மறுபடியும் வாருன. ஆஸ்வாஸ்ய நெறியாகி ரசீச தன்வி, இப்ப இந்த தேர்லாம் போயிடுத்து, சக்கரம் போயிட்டு இது போயிட்டு இந்த மாதிரி ஒண்ணு ஒன்னா போயிட்டு உடஞ்சு போடுத்து, நன்னா ஒரு புது தேர்ல வா, புதுசா பானத்தெல்லாம் எடுத்துட்டு வா. ரசீச தன்வி ஆஸ்வாஸ்ய நெறிய சதாபலம் பிரேட்சதிமே ரதஸ்தா, அப்ப பாரு என்னுடைய பலம் எப்படி இருக்குன்றது அப்ப பாருன்னு சொல்லி சொல்றேன். ரதஸ்தகா தேர்ல இருக்கோனாக கொண்டு நடக்கும், இது தியோதிக்கம். இதனால அதாவது இந்திரன் இவருக்கு தேர் கொண்டு வந்து கொடுக்க போறான், நீ எத்தனை நாள் அனுமார் மேல உட்காந்து சண்டை போடுறது, உனக்கு அது சமமா இருக்காது, மாத்திலேயே சாரசியா வரப்போறான், இந்திரனுக்கு சாரசியா இருக்கவனே சாரசியா உனக்கு வரப்போறான், அங்கிருந்து இந்திரனே உனக்கு தேரெல்லாம் அனுப்பிக்க போறான்றது இதெல்லாம் பெருமாளுக்கு தெரிஞ்சது, இதெல்லாம் சூச்சிக்கிறேன். நீ தேர் மேல இருந்து, ஏன்னா நானும் தேர் மேல இருந்து உன்னோட சண்டை போடுவேன், அப்போ என்னுடைய பலம் என்னவா இருக்கும்னு நீ பாருன்னு சொல்லி சொல்ற. இங்கிருந்து கிளம்பி போயிட்ட இவனுக்கு ராவணனை பொறுத்தவரைக்கும் இதை காட்டில இழுக்கு வேற எதையுமே பார்க்கல. என்ன இத்தனை நாள் வரைக்கும் போர்ல தோல்வின்றதே பார்க்காதவன், அதுவும் சாதாரண ஒரு மனுஷன், மனுஷனிடத்துல போய் தோத்து தோக்கிறதோட இதுல பிராணனே அடிச்சு அவன் அப்படியே ஒண்ணும் முடியாது போயிட்டான், வசம் பண்ணிட்டான்னா கூட பரவாயில்ல, இல்ல இல்ல நீ கொஞ்சம் தேத்திண்டு வா அப்புறம் உன்னோட மறுபடியும் சண்டை போடுற நீ போயிட்டு வான்னு வேற சொல்றாங்கனாக்க, இதை காட்டுல அவமானம் வேற என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறேன். இது லோகத்துல இருக்கிறவா எல்லாருமே நினைக்கிற விஷயம் என்னன்னாக்க, நமக்கு எதனா ஒரு கட்டம் வந்ததுன்னாக்க அந்த கட்டம் வரச்சேதான் அன்னைக்கு அவ நம்மள விசால அதனால இருக்குமா, அன்னைக்கு நாம பண்ண தப்பு காரியத்தினால நமக்கு இப்படிப்பட்ட கட்டம் வந்திருக்குமான்னெல்லாம் ஒரு எண்ணம் தோணும். சர்வம் தத்தே கலுமே மோகம் எத்தம் பரமம் தபா எத்தமானோ மகேந்திரேன மானுஷேன வினிர்ஜிதா, இத்தனை நாள் நாம் பண்ண தபஸ் மொத்தம் வீணா போயிட்டு ஒரு சாதாரண மனுஷன் என்ன போய் ஜெயிச்சுட்டான், ஏதோ தேவதையாரு இந்திரன் ஜெயிச்சான் அந்த மாதிரி வேற யாரா தேவதைகள் ஜெயிச்சாருன்னு சொன்னாலாவது அதுல ஒரு பெருமையானா இருக்கும், ஜெயிக்கிறதுல ஒரு மனுஷனிடத்துல போய் தோத்துட்டு நான் வந்து நின்றுக்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. இக்ஷ்வாகு வம்சத்துல அனரன் என்று ஒரு தபஸ்வி இருந்தவர், அவெல்லாம் வர்ணாசிரம தர்ம பிரகாரத்துக்கு வானப்பிரஸ்தாசிரமத்தை சுவீகரிச்சுட்டு அவ காட்டுக்கு போயிடுவா, பசங்கள்ட ராஜ்யத்தெல்லாம் ஒப்படைச்சிட்டு இவ காட்டுக்கு போயிடுவா, காட்டுல இருந்துருப்பா. அந்த அனரண் போய் ஹிம்ச பண்ணான், அவர் அப்ப என்ன பண்ண ஒரு சாபம் கொடுத்தேன், இப்படி தபஸ்விகள் எல்லாம் நீ இம்சம் பண்ணிட்டு இருக்க, எங்க வம்சத்திலேயே ஒருத்தன் பறக்க போறான், அவன் தான் உன்னை வதம் பண்ண போறான் என்று அவர் சாபம் கொடுத்த. இப்ப இவனுக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது, ஓ அன்னைக்கு அனரண்யர் சொன்னேற எங்க வம்சத்துல ஒருத்தன் பறக்க போறான், அவன் தான் உன்னை வதம் பண்ண போறான்னு, அது இந்த ராமன் தானா என்னன்னு தோன்றது எனக்கு அப்படின்னு. சப்தோகம் வேதவத்யாச்சேயம் சீதா மகாபாகா ஜாதா ஜனக நந்தினி உமாநந்தீஸ்வரச்சாபி ரம்பா வருணகன்யகா யதோக்தா தன்மயா பிராப்தம் நமிச்சா ரிஷிபாழ்விதம். வேதவதின்னு ஒருத்தி, அவளை நான் வந்து தவறான எண்ணத்தோட அவளை நான் தொடச்சே அவள் சபிச்சா, ஒரு பெண்ணாலதான் உனக்கு அழிவு வரப்போறதுன்னு ஒரு சாபம் கொடுத்தா, அவதான் சீதையா வந்தாளா என்னன்னு தெரியலையே எனக்குன்னு அவன் சொல்றான். உமா நந்தீஸ்வர சாபி ரம்பா வருண கன்யகா,
உமாதேவி அவ்வளவு சபிச்சிருக்கா, நந்தீஸ்வரன் சபிச்சிருக்க, ரம்பா வருண கன்னிகா எல்லாருடைய சாபமெல்லாம் இப்ப பலிக்க ஆரம்பிச்சு போயிடுத்து. நாம நல்லபடியா இருக்கிறவர்களும் யாரும் விசாரப்பட மாட்டோம். தப்பு நடந்தாதான் ரெட்ராஸ்பெக்ஷன் சொல்றது. நாம அன்னைக்கெல்லாம் பண்ணாலும் இவாள்லாம் நம்மளுக்கு சாபம் போட்டாலும் அதான் இப்ப பலிக்க ஆரம்பிச்சிருக்கு போல்றதுன்னு. உனக்கு உண்மையான பயம் இருந்ததுன்னா சாபம் வராத நாம நடந்துக்கணும். அது நடந்துக்காத அன்னைக்கு பண்ணிட்டேன், இப்ப என்னடா இவ்வளவு கட்டம் வந்துடுதுன்னு விசாரப்படுறானோ. அதோட தனக்கு கட்டம் வந்துட்டு தன்னோட கூட இருக்கவா ஒருத்தர் சௌக்கியமா இருந்தாள்னாக்கா அது பொறுக்காது. தான் கஷ்டப்படுத்தே அவன் கஷ்டப்படுறானோ கஷ்டப்படலையோ இவனோடய அவனும் இருந்தாகணும்னு ஒரு எண்ணம் தோன்றுது. இவனுக்கு என்னடா கும்பகர்ணம் சௌக்கியமா தூங்கிட்டு இருக்கான். இங்க இவ்வளவு பெரிய லங்கையில இவ்வளவு பெரிய சமாச்சாரங்கள்லாம் நடைபெறுகின்றன, இதை எதை பத்தியும் விசாரம் இல்லாத அவன் தூங்கிட்டு இருக்கான. அவனை முன்ன எழுப்பி அவனையும் அல்லாட விடணும்னு இவனுக்கு ஆசை. அத அப்படியே வியக்தமாவே சொல்றான். சுகம் ஸ்வபிதி நிச்சிந்தா காமோபத சேதனா நவசத்த தசாஷ்டம் ஸ்வபிதி ராட்சசா. கும்பகர்ணன் எவ்வளவு நாள் தூங்குவான்னா நவசப்த தசாஷ்டௌச மாசான் ஸ்வபிதி ராட்சசா. ஒன்பது மாசம் தூங்குவானோ ஒரு வாட்டி, ஒரு வாட்டி ஏழு மாசம் தூங்குவானோ, ஒரு முறை பத்து மாசம் தூங்கிட்டு இருப்பானோ, ஒரு மாசம் ஒரு முறை எட்டு மாசம் தூங்குவானோ, இப்படி அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பான்னு சொல்லி சொல்றான். எல்லாரும் நம்மளாம் சொல்லிட்டு இருக்கோம் ஆறு மாசத்துக்கு அவன் தூங்கிட்டு இருப்பான், ஆறு மாசம் ஆன உடனே ஒரு நாள் முயற்சிப்பான், ஒரு நாள் முயற்சின்ற உடனே அன்னைக்கு என்னென்ன பண்ணுவோம் அனர்த்தம் பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணுவான், உடனே முடிஞ்சதுன்னு மறுநாளே போய் தூங்கிடுவான்னு சொல்றது. இதுவும் சொல்லிருக்கு இந்த இடத்துல நவசப்த தசாஷ்டௌச மாசாம் ஸ்வபிதி ராட்சசகான்றதுக்கு ஏகப்பட்ட வியாக்கியானம். என்ன பின்னாடி இன்னொரு இடத்துல விபீஷணன் ராமனிடத்துல சொல்ற ஆறு மாசம் ஆறு மாசம் தூங்குவான்னு சொல்லி சொல்லச்சு, ஆறு மாசம் தூங்குவோம் அப்புறம் ஒரு நாள் எழுந்துக்குவோம் நல்ல பராக்கிரமசாலியா இருப்பான் எல்லாம் சொன்னச்சு. இப்ப அதுக்கு முரண்பட்டதாக இருந்துருக்கு. இது எங்கேயும் ஒன்பது ஏழு பத்து எட்டு தான் சொல்லியிருக்கே தவிர ஆறே சொல்லவே இல்லையே. இதுக்கு ஒண்ணுக்கு ஒன்னு முரண்பட்டதா இருக்கேன்னு விசாரம் பண்ணிட்டு கோவிந்தராஜி வியாக்கியானத்தை பெருசா ஒரு ரெண்டு பக்கம் வியாக்கியானம் பண்ணிருக்காரு. இதில் கடைசியில சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டாக்க மாசத்துக்கு மாசத்துல பேதம் இருந்துருக்கு. பட்சாவை மாசாகான்னு சொல்ற சாஸ்திரத்துல சொல்லச்சு பட்சம் ஒரு பட்சம் பதினஞ்சு நாளே ஒரு மாசத்துக்கு சமானம்னு சொல்லிருக்கு. ஆறு நாள் கூட ஒரு மாசம்னு சில இடங்கள்லாம் சொல்லிருக்கு. இப்போ வருஷத்துல பார்த்தோம்னாக்க நம்மளாம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் வருஷம் வச்சுட்டு இருக்கோம். சௌரமானத்துல வர்றது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் வருஷம். இதே சாந்திரமான ரீதியா பார்த்தோம்னா முன்னூத்தி அறுபது நாள் வருஷம் வரும். இது அஞ்சு நாள் ஆச்சுனாக்க நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பன்னெண்டு மாசத்துக்கு பதிலா அந்த அந்த வருஷத்துல பதிமூணு மாசம்னு மாசத்தை ஏத்துடுவா. அப்ப அந்த வருஷத்துல பார்த்தோம்னா அவளுக்கு முன்னூத்தி அறுபது நாளைக்கு மேல முன்னூத்தி தொண்ணூறு நாள் வந்துடும் அவளுக்கு. இந்த இப்ப அந்த அதை அட்ஜஸ்ட் பண்ணி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சௌரமானமும் சாந்திரமானமும் ஒன்னா மாறுற மாதிரி ஆயிடும். இப்ப துலகம்லாம் வச்சுட்டு இருக்கான் அவன்லாம் கணக்கு பார்த்தோம்னாக்க இந்த மாசங்கள் முன்னூத்தி அறுபது நாள் தான். முன்னூத்தி அறுபது நாள்னு வச்சிருந்தவனாக்கா ஒவ்வொரு வருஷத்துலயும் இப்ப இந்த ரம்ஜான் பண்டிகையெல்லாம் கொண்டாடுறானே அது பார்த்தோம்னாக்க ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் பன்னெண்டு மாசத்துலயும் வரும் அது காலக்கிரமேட. இப்படி மாசத்துலயே வெற்றிக்கிறத பொறுத்து இருக்கு. அதே மாதிரி வருஷத்தை சொல்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது பட்சாவை மாசாகன்ற மாதிரி எல்லாம் வச்சுட்டு நவசப்த தசாஷ்டௌச்சான்னு சொல்றது இருக்கு. இது நூத்தி எண்பது நாளை குறிக்கிறதுன்னு சொல்லி நூத்தி எண்பது நாள்ன்றது ஆறு மாசத்தை சொல்றது. இதை சொல்லிதான் விபீஷணர் அங்க சொல்லியிருக்காருன்னு பெருசா வியாக்கியானம் பண்ணிருக்க. இதுல ஒரு விசேஷத்துக்காக உங்களோட பகிர்ந்து கொண்ட கும்பகர்ணம் பார்த்தா எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான். கும்பகர்ணஸ்ததாசே மூடோ கிராமிய சுகே ரதஹா. தூங்குறதுன்னாக்கா அவ்வளவு சந்தோஷமா தூங்குறதுல எல்லாருக்கும் தான் சந்தோஷம் இருக்கு. தூக்கம் வராது போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ எனக்கு தூங்கவே இல்லையே தூக்கம் இல்லையே தூக்கம் இல்லையேன்னு எல்லாரும் கஷ்டப்படுறோம். அப்ப தூக்கம் தான் எல்லாருக்குமே சுகத்தை கொடுக்கறதுன்றதுல ஒன்னும் சந்தோஷமே இல்லை. அதுவும் காலங்காலத்தால விமான வேலை தூங்குறது, உதயத்துக்கு தூங்குறது, காத்தால எட்டு மணி வரைக்கும் தூங்குறது, இது இருந்துன்னாக்கா இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கும்.
ஆகையால இவன் கும்பகர்ணன் முதல் ராத்திரின்னு இல்லாத எப்ப பார்த்தாலும் தூங்கத்திலேயே நின்றுருக்கான். கிராம சுகே ரசகா போங்க, நீங்க எல்லாரும் அவனை எழுப்புங்கோ, எழுப்பி அவனுக்கு இந்த மாதிரி நடந்த நிகழ்ச்சி எல்லாம் சொல்லி அவனை ஆக்சிடென்ட் வாங்குவோம்னு சொல்றான். அவனை எழுப்புற கட்டப்பட்டு எழுப்பியாச்சு. எழுப்பின உடனே என்ன சமாச்சாரம், என்னையே அவாடையில எழுப்பியிருக்கேன்னா ஒன்பது நாள் தான் ஆயிருக்கு. அதாவது ரொம்ப இதெல்லாம் கணக்கு ரொம்ப ரொம்ப இதுவா போடுறது இந்த இடத்துல வியாக்கியானத்துல. அந்த மந்திராலோச்சன விபீஷண கும்பகர்ணன் எல்லாரும் இருந்து இத்தனை ராட்சசர்களோடு கூட மந்திராலோச்சனை பண்ணி மந்திராலோச்சனை முடிஞ்ச உடனே கும்பகர்ணன் தூங்க போயிருக்கான். மந்திராலோச்சனை நடந்த நாள்ல இருந்து இப்ப கும்பகர்ணனை எழுப்புற நாள் ஒன்பதாவது நாள், ஒன்பது நாள் இருக்குன்னு சொல்லிருக்கு. இந்த ஒன்பதாவது நாள்ல ஒரே ஆத்ம தூங்க கூடாதுன்னு சொல்றா பாருங்க. அதெல்லாம் கூட இதுதான் ஜோதிடத்துல சொல்றது போல் இருக்கு. ஒன்பதாவது நாள்ல அந்த ஆத்துல இது பண்ணாக்கா அவளுக்கு அனர்த்தம் வரும். ஆகையால ஒன்பதாவது நாள் அங்க தூங்க கூடாது. ஒன்பதாவது நாள் அதே எட்டு நாள் நம்ம ஒன்பது நாள் இல்லாத போயிட்டோம்னாக்கா வேற ஆத்துல ஒன்பதாவது நாள் அங்க போனோம்னா அந்த இடத்துல படுத்து தூங்க கூடாது. வேற இடத்துல இருந்துட்டு அப்புறமா பத்தாவது நாள் போடுறது இன்னொரு வழக்கம். அது பொம்நாட்டு ஸ்திரீகள்லாம் ஒரு சாங்கியம் வச்சிருந்துருக்கா, அதெல்லாம் இதை வச்சுதான் சொல்லியிருக்காளோ என்னமோ தெரியல. இது ஜோசியால் சொல்ற வார்த்தைகள். ஒன்பதாவது நாள்ல போய் அவனை எழுப்புறான். கஷ்டப்பட்டு எழுப்பியாச்சு. எழுப்பின உடனே இதுதான் அவன் சொன்னான். இவனுக்கு மொத்தம் சமாச்சாரம் என்ன, அந்த மந்திராலோசனையில இருந்ததுனால சமாச்சாரம் மொத்தம் தெரியும். உங்க அண்ணா தோத்து வந்துட்டு நிக்கிறீங்க என்று சொன்னான். அப்படியா, அது ஒரு கோபம் வந்துருக்கு. சரி போய் என்ன பண்ணலாம், நான் அண்ணாவை பாக்குறதுக்கு முன்ன ராமனை வதம் பண்ணி ராமனையும் லட்சுமணனையும் வதம் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு நான் அப்புறம் அண்ணாவுண்ட போற அவன் சண்டைக்கு நேரம் போலாம், யுத்தகலத்துக்கே போலாம், அண்ணாவை பார்த்து என்ன வேணும் ஒண்ணு வானான்னு சொல்றான் அவன். இல்ல இல்ல பிரகாசன் எல்லாம் சொல்றான், இல்ல இல்ல நீ வந்து நேர அண்ணா என்ன சொல்றாரு அதை கேட்டுட்டு அப்புறம் போலாம் வான்னு சொல்லி சொல்றான். கோசம் பர்வத சங்காசி ஹரிலோதன, இவ பார்த்தா ஒரு பெரிய மலை மாதிரி கிரீட்டம், மலைக்கு ஒரு கிரீட்டம் போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்படி நடந்து போறானா. லங்கா உள்ள நடந்து போறது வெளியில இருக்கிற ராமருக்கு தெரியறதான். இது யாருப்பா இது தெரியலையேன்னு பக்கத்துல இருக்கிற விபீஷண பார்த்து கேக்குறதான். அப்பா இவன் தான் எங்க அண்ணா கும்பகர்ண, இவன் தான் இவ்வளவு பெரியவன் இருக்க, சீக்கிரமே இவனை எழுப்பிட்டா போல இருக்கு. அச்சிரேனை காலேன சூன்யோ லோகோ பவிஷ்யதி, இவன் வந்துட்டான்னாக்க அவ்வளவுதான் பெரிய அனர்த்தம் தான் வரப்போறது. இப்ப வரப்போறான், எல்லாரும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி சொன்னானா. கும்பகர்ணன் நேரம் ராவணனுடைய வீட்டுக்கு நேரம் போறான். ஏகதாசரதி ஸ்ரீமான் சுக்ரீவ சகிதோ பலிஹி சமுத்திரம் லங்கயத்வாதோ மூலன்னா பரிகிருந்ததி. சமாச்சாரம் சொல்லணுமே சுக்ரீவனுக்கு, என்னாச்சு, என்னத்துக்கு என்ன எழுப்பின, நான் பாட்டுக்கு தூங்கி கிடப்பினேன், என்ன என்னத்துக்கு எழுப்பினேன்னு அவன் கேட்கறான். அப்பா உனக்கு மந்திராலோச்சனை ஒன்பது நாள் முன்ன மந்திராலோச்சனை பண்ணச்சு, நீ இருந்து இல்லையோ அந்த ராமன் தான் சமுத்திரத்தை எப்படி தாண்டி வரப்போறான் அப்படி இப்படின்லாம் சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தாள். அவன் எப்படியோ தான் சமுத்திரத்தை தாண்டி இங்க வந்து தொலைஞ்சிட்டான். வந்ததோட மாத்திரமில்ல, ஸ்ரீமான் சுக்ரீவ சகிதோ பலி சமுத்திரம் லங்கயித்வாதோ மூலம் பரிகிருந்ததி. சமுத்திரத்தையும் தாண்டிட்டு நம்மளுடைய மூலம் ஆடி வேர் இருக்க அதையே அறுக்கிறதுக்கு பாக்குறார். ராட்சத குலமே இல்லாத போயிடும் போல இருக்க. ஆகையால இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்தித்தான் பாக்குறோம். ஆகையால அதுக்காக தான் உன்னை எழுப்பின, நீ ராமனோட சண்டை போடணும் அதுக்கு தான் எழுப்பினேன்னா அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. ஆகையால உன்னை கூட்டேன். அன்னைக்கே நான் சொன்னேன் நான், இப்போ இப்ப போய் என்ன வந்து எழுப்பியிருக்க, சரி என்ன பண்ணி தொலைக்கிறது. எஃப் பச்சாத்கா பூர்வ கார்யாணி குறியாத ஐஸ்வர்யமாஸ்திதா பூர்வஞ்சோத்தர கரையாணி நகவேத நயா நயோ. மொத்தம் ஒரு காரியம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன அதுல இருக்கக்கூடிய பலாபலங்களை பார்த்து இதனால என்ன நல்லது ஏற்படுமா கெட்டது ஏற்படுமா, என்ன நமக்கு விபரீதம் ஏற்படும் இல்ல என்ன சிரேயஸ் ஏற்படும்ன்றத பார்த்து யோசனை பண்ணிட்டு அப்புறம் அந்த காரியத்துல இறங்கணும். அத்தை விட்டுட்டு காரியத்துல இறங்கிட்ட சீதையை கொண்டு வச்சுட்டேன் இங்க இங்க லங்கையில இங்க கொண்டு வச்சுட்டு இப்ப போய் யோசனை பண்ணிருந்தேனா என்ன பண்றது. இப்படி யோசனை பண்றவன் ஒரு நல்ல ராஜாவாகவே சொல்ல முடியாது. தர்மமர்த்தம் ஹி காமம் வா சர்வ அன்பா ரக்ஷசாம் பதே பதேத புருஷ காலே ஸ்ரீணி துந்தா நிவா புனா திருஷு தைதேசேஷ்டம் ஸ்ருத்வா தன்னாப புத்தியதே ராஜா வா ராஜ மாத்ரோ வாம் வியர்த்தம் தஸ்ய பஹுஸ்ருதம். அப்பா ஒரு காரியம் பண்ணச்சே,
ஆப்தாலா இருக்கிறவா அவளோட நல்ல ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமா காரியத்தை நம்ம பண்ணணும். இதுல வருது அது ராட்சசனாக இருந்தாலும் சரி சாதாரண மனுஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் மூணு விஷயங்களை யோசனை பண்ணி காரியம் பண்ணணும். அது பண்ணச்சே இதை யோசனை பண்ணாமல் கணக்கு பண்ணிட்டோம்னாக்க அனர்த்தம் தான் வரும். ஆகையால உபப்பிரதானம் சாந்தஞ்ச பேதம் காலேஜ விக்ரமம் யோகஞ்ச ரட்சதாம் சிரேஷ்ட தாவுபௌச்ச நயானயோ காலே தர்த்தார்த்த காமாதே எஸ் சம்மந்திரிய சச்சிவை சக சச்சிவை சக சம்மந்திரிய நமக்கு ஆப்தர்களோட கூட நாம் கணக்கு அதை நல்லா கேட்டுண்டு ஆலோசனை பண்ணி பண்ணுவானாக்க அப்போ நமக்கு நல்லது ஏற்படும். அப்படி இல்லாமல் சுதந்திரமா பிரவர்த்திச்சாலோ இல்ல துர்மந்திரிகளை கொண்டு அனபிஜ்ஞாய சாஸ்திரார்த்தான் குருடாக வசுபுத்தையா சாஸ்திரார்த்தங்கள் தெரிஞ்சிக்காதவர்களாக இருந்ததுக்காக அவ சொல்ற வார்த்தையை கேட்டுட்டு சொன்னாலும் இப்படிதான் வரும். யோகி சத்ரு அவஜ்ஞாய ஆத்மானம் நாபிரக்ஷதி அவ அப்னோதி சோனர்த்தானே தானாச்ச வியரோ வியவரோப்பியதே. தன்னுடைய எதிரியினுடைய பலம் என்னன்றத தெரிஞ்சிக்காமல் ஒருத்தன் சண்டைக்கு போனான்னாக்க இவனுக்கு அனர்த்தம் தான் சொல்லு. யுக்தி மிகதே பூர்வம் பிரியாமே நுஜே நஜ ததே வனோஹிதம் வாக்கியம் யதேச்சதி ததா குரு. நம்ம தம்பி விபீஷணன் அன்னைக்கே சொன்னான், நீ கேட்கல, உனக்கு நல்லதான் அவன் சொன்னான், நீ கேட்கல, நீ உன் இஷ்டத்துக்கு நீ பண்ண, இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? ராவணனுக்கு கோபம் வந்துருக்க, நீ வந்து எனக்கு இப்ப உபதேசம் எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க வேணாம், இது இந்த ஸ்திதி, இது அன்னைக்கு ஏன் பண்ண இன்னைக்கு ஏன் பண்ணன்னு இப்ப என்னத்துக்கு இது கேட்டு இருக்க, இந்த ஸ்திதியில உன்னால உபகாரம் பண்ண முடியுமா பண்ண முடியாதா இத சொல்லு கூறுனு. அஸ்மின் காலே தியுக்தம் ததிதானியம் விசிந்தியதாம் கதம் து நாமுசோ சிந்தி கதம் து கதமே வகி கதம் து கதமே வகி. போனது போனதுதான், இப்ப போய் அதை போய் திருப்பி சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் நடந்து போச்சு, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு, நான் என்ன தோத்துட்டு அவன் எதிர நிக்கணும்ன்றியா, நீ என்ன பண்ணலாம் சொல்ற, நீ இது ராவணன் திருப்பி கேட்கிறானோ என்ன பண்றது? போனா போட அவனும் சொல்ற வாஸ்தவம் தான், நானும் ஒத்துக்கிறேன், கதம் து கதமே வச்சா நீ அன்னைக்கே இப்படி பண்ணிருக்கணும், இன்னைக்கு என்ன பண்ணும் அப்படின்னு. அத்திய பசத இப்போ உன வந்து நான் நீ சோறு போட்டு வளர்த்தவன் நானு இந்த உடம்பு, உனக்காக நான் என்ன பண்ணுவோம் நான் பண்றேன் நானு. அத்திய பசிய மகாபாகோ மயா சமரமோ தனே ஹதே ராமே சகபிரீம் ஹரிவாகுமி. பாரு இன்னைக்கு நான் போறேன் சண்டைக்கு போறேன் நானு, ராமன் என்னையோடு இன்னைக்கு அப்புறம் இருக்க போறது இல்லை, என் சண்டையில அவரு அவனை நான் கொலை பண்ணிட்டு போறேன், அகெல்லாம் நீ விசாரப்படாத, என்னால முடிஞ்சதான் நான் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி போற போறச்சு அது கும்பகர்ணம் போறதே பா அப்படியே போச்சு. எல்லாம் கால் நடக்கிறதுலயே எத்தனையோ பாதி குரங்குகள்லாம் மாடின்றது, அப்படியே ஒன்னோ ரெண்டா இல்ல டஜன் டஜனா இந்த கையில ஒரு டஜன் அந்த கையில ஒரு டஜன் குரங்கெல்லாம் எடுத்து வாயில எடுத்து போட்டுட்டே போயிட்டே இருக்கானா. அங்க பக்கத்துல ஏதானா பழம் இருந்ததுன்னா அது திராட்சை பழத்தை பொறுத்து சாட்டுண்டே போற மாதிரி அவன் போயிட்டே இருக்கானா. இப்படி எல்லாத்துக்கும் போனப்பாடு இவனுக்கு அது பாக்குற பெரிய அனர்த்தம். நடுவுல லக்ஷ்மணர் வந்து பாக்குறேதான், அப்ப லக்ஷ்மணரோட சண்டை போடுறேதான். வாஸ்தவம் இந்த என்ன இந்த பரங்கு மொத்தம் பார்த்துருக்கான், இது மொத்தம் போய் ராமனிடத்துல போய் சரணாகதி பண்றதான். ஐயோ இந்த கும்பகர்ணன் இன்னும் கொஞ்ச நாள் நீர் பின்னாடியே இருந்துட்டு கும்பகர்ணனை விட்டேர்னாக்க எங்க ஆள்லாம் யாருமே இருக்க மாட்டா போல இருக்கு, மொத்த பேரையும் டஜன் டஜனா வாயில போட்டுட்டு போயிட்டு இருக்கான், இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு. ராகவம் சரணம் ஜெக்முஹும் வியதிதா மித்ரதே பின்னதே ததா. இப்படி ராமனிடத்துல போய் சரணாகதி பண்ணாளா, சுக்ரீவனை கையில பிடிச்சுட்டான், சுக்ரீவனை கையில பிடிச்சுட்டு அப்படியே ஒரு இத்த பிசிறான் மாதிரி கைய பிசிறான், சுக்ரீவனுக்கு அப்படியே தவிக்கிறான், என்ன பண்றதுன்றதே தெரியல. இது அங்கே இருந்து ஹனுமார் பாக்குறான், எப்படியான இவன்டேந்து விடுவிக்கணுமே சுக்ரீவனை விடுக்கணும், பெரிய பாறை தூக்கி வந்து அவன் கை மேல போட்டாக்க அது கையில விட்டு போயிட்டு தான் சுக்ரீவன் போனது. அப்பாடான சுக்ரீவன் ஒண்ணு ஆத்மனோ மாநராணம் தத்கரிஷ்யதி அயம் முகூர்த்தா சுக்ரீவாஜோ ஆகவே. அப்போதான் கொஞ்ச நாள் யாச்சு அவனுக்கு அப்படியே மயக்கம் தவன் தெளிஞ்சு போறதுக்கு ராமனிடத்துல போய் பிரார்த்தனை பண்றான், இது வானரர்களுக்கு நமக்கு யார் நல்லது போய் எது நல்லதோ அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. அவ பாட்டுக்கு லீட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்குன்னு இருக்கான் கும்பகர்ணம். நடுவுல சௌமித்ரி வரே லக்ஷ்மணர் வரே, லக்ஷ்மணர் வந்த உடனே லட்சணம் என்னோட கொண்டு போடுவா கொண்டு போடலாம்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ
கும்பகர்ணம் சொல்றானா, அப்ப எல்லாம் சின்ன பசங்க சின்ன பையன், உன்னோட எல்லாம் நான் சண்டை போட முடியாது, நீ கொஞ்சம் நேரத்துக்கு நான் போய் ராவணோட சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறானா. திட்டன்ன பெக்ரத பூஜ்யம் கிம்மு யுத்த பிரதாயக தொடிதோ கந்துமிச்சாமி ராமனுஜா பெராகவம். நீ நன்னதான் சண்டை போடுற, சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கு, இருந்தாலும் உன்னோட எல்லாம் சண்டை போறதுக்கோசரம் நான் வரல, நான் சண்டை போடுறது ராமனோனுக்கு தான் சண்டை போறதுக்கு வந்தேன்னா. அங்க ராமனோட பொண்ணா ராமர் சொல்றான், அவஸ்திதோஹம் ராட்சசவம்சநாசனம் யத்வம் முஹூர்த்தாத் பவிதா விஜேதா. கும்பகர்ணா, நீ தேடிட்டு இருக்கிற ராமன் நான் தான், இதோ இங்க இருக்க வா என்று கூப்பிடுற. ஆகச்ச ரட்சோதிபம் ஆவிஷாதம் அவஸ்திதோஹம் பிரகிருஹீத சாபஹா. உனக்கோசரம் தான் வில்லையும் அம்பையும் ஏந்திட்டு நான் நின்று இருக்கேன்னு, நீ வந்து சேரு வா உன்னோட பாக்கலாம்னு சொல்லி சொல்றாரா. இன்னும் நினைச்சிருந்து ஒரு முகூர்த்த காலம் தான் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுவோம், ஒரு முகூர்த்த காலம் கழிச்சு பார்த்தோம்னா நீ இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு கும்பகர்ணனை வதம் பண்ணுறே. கும்பகர்ண வதம் இந்த சமாச்சாரம் தெரியுது. சமாச்சாரம் தெரிஞ்ச உடனே ராவணனுக்கு ஒரு பெரிய சோகம் ஏற்படும். என்ன தம்பி செத்து போயிட்டான்னு ஒரு கஷ்டம். இதுல எல்லாருக்குமே சாமான்யமா புருஷாளுக்கும் ஸ்திரீகளுக்கோ கூட பிறந்தவாளுடைய வியோகம் தாங்க முடியாது. அவ எல்லாரும் போயிட்டாங்கன்னா அதுல மனம் தாங்க முடியாது, கஷ்டமா இருந்துட்டு இருக்கும், அதாவது அகாலத்துல. அதே மாதிரி புத்திர சோகம்ன்றதும் தாங்க முடியாத ஒரு சோகம். இங்க ராவணன் சொல்றான், ராஜ்யன நாஸ்தி மே காரியம் கிங்கரிஷ்யாமி சீதையா கும்பகர்ண விஹீனஸ்ய ஜீவிதே நாஸ்தி மே மதிஹீம் யத்யஹம் பாதஹம்சாரம் நகம் வீதி ராகவம் நனுமே மரணம் ஸ்ரேயஹா நகேதம் வியர்த்த ஜீவிதம். என்னுடைய ஜீவனமே வீண், சீதை இருந்தா தேவையில்லையா, லங்கை இருந்தா தேவையில்லையா, என்ன இருந்தா தேவையில்லையா, கும்பகர்ணம் இல்லாத போயிட்டான்னாக்கா என்னுடைய சகோதரனா இருந்திருக்கிற அவன் இல்லாத போயிட்டு நான் வாழறது என்னத்துக்கு, வாழறதே வீணா இருக்கு. கும்பகர்ணனை வதம் பண்ணன ராமனை விட்டு வைக்கிறதுன்றது இன்னும் ரொம்ப ரொம்ப தப்பு. அவனை வதம் பண்ணாத நான் இருந்துட்டு இருக்கிறது ரொம்ப தப்புன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறானா. இப்படி கட்டுப்பட்டுச்சு எல்லாரும் மீதி ராட்சசாலாம், நான் போய் சண்டை போட்டு வரேன், நான் போய் சண்டை போட்டு வரேன்னு போற எல்லாம் போறவா, ஒருத்தர் கூட திரும்பி வரல, ஒவ்வொருத்தரும் எல்லாரும் அங்க இருக்கிற இப்ப ராமரே போக வேண்டிய அவசியம் இல்லை, ஹனுமான் ஒத்தர் ஜாம்பவான் ஒத்தர் அப்படின்னு அந்த ராம சைன்யத்துல இருக்கிறவா எல்லாரும் ராட்சசாலாம், பெரிய பெரிய பிரசித்த ராட்சசாலாம் வதம் பண்ணிட்டான். இந்திரஜித் வரா, நீ விசாரப்படாதே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இந்திரஜித்து கிளம்பி வரான். நதாத மோகம் பரிகந்து மருகதே எத்ரேந்திரஜித் ஜீவதி நைருதேக. இந்த இந்திரஜித் ஜீவிக்கிற வரைக்கும் அப்பா நேர் கஷ்டப்பட வேண்டாம், ஐயோ என்னாகுமோ என்னாகுமோன்னு விசாரமே பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் நானு அப்படின்னா. சததிருஷ்டா வினரியாந்தம் பலேன மகதா விரதம் ராட்சசாதிபதி ஸ்ரீமான் ராவணஹா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிக்கிறான் ராவணன். அப்பா நீ இந்திரனையே ஜெயிச்சுட்ட, ராமனை ஜெயிக்கிறதா ஒரு பெரிய கஷ்டம் உனக்கு, ஆகையால நீ ராமனை ஜெயிச்சுட்டு வந்துருவ, நீ போயிட்டு வா என்று சொல்லி அனுப்பிக்கிறானா. பிரிய லோகிதா நிஜவாசாம்சி துருவம் காஷ்ணியா யசம் ததா. ஒரே அபசக்குணமா இந்திரன் கிளம்பு, இந்திரஜித்து கிளம்பிச்சு நல்லதே நடக்கலையாம், என்னென்ன அபசக்குணம் உண்டோ எல்லாம் நடந்தது. அங்க பாக்கறாய் இவனோட எல்லாரோடையும் சண்டை போட்டா, ராம லட்சுமணால் ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்க, பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிடுறான் கடைசியில இடத்துல. அசோ உப்பு நல் லக்ஷ்மண ராட்சசேந்திர பிரம்மாஸ்திரமா ஸ்ரீத்ய சுரேந்திர சத்ரு நிபாதயமஸ்மீதை பிரசக்தம். பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா ராமன் லட்சுமணர் மொத்தம் அந்த அரிதைன்யத்துல பரவு சைன்யத்துல இருக்கிற மொத்த ஜனங்களும் மொத்தமே அப்படியே முழுங்க கிடக்கிறது போயிட்டு, அவ்வளவுதான் போயிட்டுன்னு திண்மம். ஆவான் சுதிருஷ்டா பதிதம் விதஜ்ஞரோஷம். இவ ரெண்டு பேரும் யுத்தம் பண்ண முடியாத அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாளோ, இது ஆய்ப்போச்சு போயிட்டா, இனிமேல் ராமரும் இல்ல லட்சுமணரும் இல்ல, ரெண்டு பேரும் போயாச்சு, பிரம்மாஸ்திரத்துல இருந்து மீள்றதுன்றது சாத்தியமே இல்லை, அதை பிரயோகம் பண்ணியாச்சு, கடைசி இது ஆயுதம். ஆகையால ரொம்ப சந்தோஷம், ராமலட்சுமணா ரெண்டு பேரும் தரையில விழுந்த உடனே இந்திரஜித்துக்கு பெரிய சந்தோஷம், அப்பாவுக்கு நாம சொன்ன பிரகாரம் செய்யணும்னு ஒரு பெரிய சந்தோஷத்தோடு அப்பா வந்து போய் சொல்றார்.
ஹனுமார் பார்க்கறேதான். ஹனுமார் பார்த்தாக்க அவர் ஒருத்தர் தான் மூச்சு அதுல பிரம்மாஸ்திரத்தினால கட்டுப்படாதவராக இருந்திருக்கு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே பிரம்மாஸ்திரம் ஒன்னும் பண்ணாதுன்றது அவருக்கு வரன் வாங்கிருக்கு. பிரம்மாவுண்ட இருந்து வரன் வாங்கியிருக்கிறதுனால ஹனுமான் நல்லாடி இருக்கு. அங்கேருந்து பாக்குற விபீஷணன் வரே பார்த்தா ராட்சஸ இந்த வானர சைன்யத்துல ராமர் லக்ஷ்மணர் உள்பட மொத்த பேரும் விழுந்து கிடக்குறார். இதுல யார் பழிச்சிருக்கா, யார் செத்து போயிட்டா, என்னன்றதே ஒன்னும் தெரியல. இது ராத்திரி வேற. ஒரு தீவட்டியை ஏற்றிண்டு விபீஷணனும் ஹனுமாருமா தேடுறாளாம். ராமர் எங்க இருக்கார், லக்ஷ்மணர் எங்க இருக்கார், ஜாம்பவான் எங்க இருக்க, சுக்ரீவன் எங்க இருக்க, இப்படி ஒவ்வொருத்தரா தேர்ந்து ஒவ்வொரு பணம் பணமா கீழே விழுந்து கிடக்கிறது. ஒன்னு ஒன்னா தூக்கி தூக்கி பாக்குறாளா, இது மூச்சுன்னு இருக்கா, இதுக்கு பிராணம் இருக்கா, போயிட்டா என்னன்னு தெரியாத ஒவ்வொன்னா திரட்டிட்டு பார்த்துட்டு வரலாம். திரவத்ரீ கதஜங்காஸ்திரை பிரசிரவத்ரீ சமந்ததா பதிதை பர்வதாகாரை வானரை அபிசம்ருதாம். அப்படியே ரத்தம் ஒழுகின்னு இருந்தான். அப்படியே மலமலையா கூச்சு கூஞ்சி கவிஞ்சு கிடக்கிறதா வானரங்களுடைய ஒரு சரீரங்கள்லாம். இத பார்த்து போனா எங்கேயான ஜாம்பவான தேடிண்டே வரைச்சு ஜாம்பவான் தம்பிட்டான். மார்க்கதே ஜாம்பவந்தஞ்ச ஹனுமான் சல்பீஷண சுவாவஜரயாயுக்தம் விரத்தம் சரசதை ஸ்திதம். இயல்பாவே ஜாம்பவானுக்கு வயசாகி போச்சு. இவன் அடிச்ச பானங்கள்னால ஏகப்பட்ட உடம்புல ரொம்ப ஆயாசம், அப்படியே விழுந்து கிடக்குது. ஜாம்பவான் சிரஞ்சீவி, ஆகையெல்லாம் அவர் செத்து போல. அவர் இருக்கு, அவர் கிட்ட போய் பாக்குறா தீபத்தை, இந்த டியூட்டி எடுத்து போய் கிட்ட போய் பார்த்தா அவர் ஜீவிச்சு இருக்கிறது தெரியறதாம். அவர் மந்த ஸ்வரத்துல விபீஷணத்துல கேக்குறாராம், எல்லாரும் இருக்கச்சு நைருதேந்திர மகாவீரிய ஸ்வரணத்வாபிலாட்சதே. எனக்கு கண்ணு தெரியல விபீஷணன், உன் குரல்ல கொண்டு போன்றது நீரா விபீஷணன் தான் தெரியறது எனக்கு. அப்பா நான் ஒண்ணு சொல்றேன், ஹனுமான் வானர சேட்ட பிராணான் தாரயதே க்வசித்து. ஹனுமான் ஜீவிச்சிருக்கிறா, அவர் அவர் இருக்கிறான்னு கேட்கிறாராம். அப்போ விபீஷண ஜாம்பவான பார்த்து கேட்கிறாராம், ராமர் ஜீவிச்சிருக்கிறா, லக்ஷ்மணர் ஜீவிச்சிருக்கிறா, சுக்ரீவன் ஜீவிச்சிருக்கிறா, அங்கதன் ஜீவிச்சிருக்கானான்னு இதெல்லாம் எதையும் கேட்காத ஹனுமான் ஜீவிச்சிருக்காரன்னு கேக்குறிய, ஹனுமானுக்கு என்ன முக்கியத்துவம் இருந்துருக்கு, அவனை போய் கேக்குறியன்னு கேக்குற. ஆரிய சந்தர்சித ஸ்னேகா யதா வாயு சுதே புனஹ விபீஷண வச ஸ்ருத்வா ஜாம்பவான் வாக்கியம் அப்ரமீதி. அப்போ ஜாம்பவான் சொன்னரா, சிருணுமைரதசாப்தூல யஸ்மா பிரச்சா விமாருதே அஸ்மின் ஜீவதி வீரே தூ ஹதமப்யஹதம் பலம் ஹனுமத் சுத்தித பிராண ஜீவந்தோபி மர்தா வயம். ஹனுமான் கணக்கு ஜீவிச்சேர்னாக்க வானர சைன்யம் முழுக்கவே ஹதமாயிடுச்சுன்னா கூட அகதம் எங்களுக்கு ஒன்னும் ஆலைன்னு தான் நாங்க நினைப்போம். ஹனுமார் கணக்கு போயிருந்தேர்னாக்க பிராணனை விட்டுந்தேர்னாக்க இந்த சைன்யம் ஜீவிச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்றேன். அப்ப பாக்குற இவர் ராமனோட லக்ஷ்மணும் மூச்சு அடைஞ்சு பக்கத்துல விழுந்து கிடந்து பார்த்த உடனே இப்ப மைந்தன் எல்லாம் சொல்ற, அப்பா இங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, கைலாச சிக்கரத்துல ஒரு ஓஷதி இருக்கு. மகோஷத்யஸ்ததஹ சர்வாஹ தஸ்மின்னே பர்வத சத்தமே விஜ்ஞாயாத்தின மாயாந்தம் ததோ ஜக்முர தரிசனம். அங்கு கைலாச பர்வத்துல ஒரு மகோஷதி இருக்கு, அந்த மகோஷதியை எடுத்து வந்தாங்க விசல்யகரணின்னு பேரு. அதை எடுத்துட்டு வந்தா எல்லாம் ஜீவிக்க முடியும், ராமரை பழப்பிக்க முடியும்னு சொல்லி சொல்றான். ஹனுமார் போறேன் அங்கேருந்து. ஓஷதி எல்லாம் யாரானா அதை தேடிட்டு வந்தாள்னாக்க அது தெரியாதான். மருந்துக்கு இதுல சிலதெல்லாம் வரைச்சே பக்கத்துலயே இருந்தா கூட மருந்துக்காக இருக்கக்கூடிய ஒரு சில சில ஒரு செடிகள்லாம் நமக்கு புலப்படாது. பக்கத்துலயே இருந்தா கூட மருந்துக்குன்னு அன்வேஷணம் பண்ணமானாக்க தேடினமானாக்க வெறுமையிருக்கிட்டே பார்த்தோம்னா இதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி இது மறைஞ்சு போயிட்டான். கொஞ்ச நாள் தேடி பார்த்தா எங்கேருந்து தேடுறதுன்னா மலையை இந்த சிகரத்துல தானே இருக்கு, இந்த சிகரத்துக்குள்ள எங்கேயானா இருக்கும், அங்கேருந்து கொண்டு வந்துருவோம்ட்டு மலையே பேத்து எடுத்து வந்துட்டேராம். அது எடுத்துட்டு உடனே அது எதா பிரபதி லங்காயாம் யுத்தந்தே ஹரிராட்சதான் அந்ததா பிரபதி மானார்த்தம் ஆஜ்னையா ராவணம் சேதான். இப்ப அங்கேருந்து தூக்கிட்டு உடனே இது வரச்சையே இந்த காசு படச்சையே எல்லாரும் பழிச்சுட்டாலாம்,
ராமரும் கம்சனையும் அடைஞ்சு எல்லாரும் ஏந்துட்டா. ஆரம்பத்திலேருந்து சண்டை ஆரம்பத்திலேருந்து எத்தனை பேர் போயிட்டவாளா இருந்தாலும் அத்தனை வானராலும் பொழைச்சிட்டான் என்று சொல்ற. இதுக்கப்புறமும் மறுபடியும் சண்டை யுத்தம்லாம் நடக்கிறது. யுத்தம் நடக்குது, அனுமான் நிகும்பன் மகராட்சன் இவாளெல்லாம் எல்லாரையும் சொல்லிட்ட. கடைசியில் மறுபடியும் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னாக்கா ராட்சச சைன்யம் எல்லாம் அழிஞ்சுட்டே வருது. அப்போ இந்திரஜித்து நீ ரெண்டு முறை போன, ஒரு வாட்டி நாகபாசத்தை பிரயோகம் பண்ண அப்பவும் ராமர் கருத்மானால பழிச்சுட்ட, இன்னொரு முறை பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண அங்கேயும் ஹனுமான் சஞ்சீவினி பர்வத்தத்தை கொண்டு வந்து பழிச்சுட்ட. இப்படி இருக்குச்சே, இப்ப மூணாவது முறையா நான் உன்னிட்ட சொல்றேன், இந்த முறை ராமனை எப்படியும் விட்டு வைக்க கூடாது, நீ அவனை ராமனை வதம் பண்ணிட்டு வரணும்னு இந்திரஜித்துக்கு அனுப்பிச்சு வைக்கிற. அத்யஹத்வாரணே யோதும் மிச்சா பிரவ்ரஜிதம் வனே ஜயம் பித்ரே பிரதாஸ்யாமி ரவணாய ரடேதிகம். அப்ப நீர் விசாரமே படாதோ, இவெல்லாம் ஏதோ பெருமை இது மாதிரி சொல்லிட்டு இருக்கா, ஏதோ பெரிய தபஸ்வி மாதிரி வேஷம் பட்டு இருக்கா, இன்னைக்கு அவளை வதம் பண்ணி அந்த ஜெயத்தை உம்முடைய காலடியில கொண்டு வந்து வைக்கிறேன் என்று சொல்ற. லக்ஷ்மணஸ்து தத்க்ருத்தம் பிராதரம் வாக்கியம் பிரமீதே பிரம்மமஸ்திரம் பிரயோக்ஷாமி வதார்த்தம் சர்வரட்சசாம். ராமன் ரட்சுனால் இவாளுக்குள்ள ஒரு விவாதம், யார் வதம் பண்றது, என்ன பண்றது, எப்படி வதம் பண்றதுன்றத பத்தி. இந்திரஜித் வரான்னு உடனேயே லக்ஷ்மணன் நான் போய் வதம் பண்றனாலே இந்திரஜித் மாத்திரம் இல்ல, எத்தனை ராட்சசாள் இருக்காலும் அத்தனை ராட்சசாலையும் வதம் பண்ணிடுறேன்னு. நைக்கத்தியகேதோ ரட்சாம்சி பிருத்திவியாம் ஹந்துமர்ஹதி அயுத்தியமானம் பிரச்சன்னம் பிராஞ்சலின் சரணாகத்தின் பலாயமானம் மத்தம் வா நகந்தும் தோமிகார்ஹதி. அப்பா அப்படி பண்ணாத, எல்லா ராட்சசாலையுமே அழிச்சுறேன்னு சொல்லாத, ஒத்தனுக்காக ராட்சச சமூகமே இல்லாத போடாதுன்னு. எப்படி எப்படி இருக்குவாள்லாம் கொலை பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒருத்தன் சண்டை போடாத ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், அவனை போய் நாம்பளா இழுத்து வந்து சண்டை போட்டு அவனை கொலை பண்ணக்கூடாது. பிரச்சன்னம் அவன் மறைஞ்சிட்டு இருந்துட்டு இருக்கான், பயந்து போய் பயந்தாங்குள்ளியா ஒழுங்கிட்டு இருக்கான், அவனை பிடிச்சி இழுத்து வந்து அவனை வதம் பண்ணக்கூடாது. கை கூப்பிட்டு சரணாகதி பண்றான், அப்பா என்னை காப்பாத்து என்னை காப்பாத்துன்னு நம்ம காலிலேயே விழறான் ஒருத்தன், அவனை கொல்லக்கூடாது. பலாயமானம் யுத்தத்துல தோத்து போய் நீயே ஜெயிச்சுட்டா, நான் தோத்து போயிட்டேன் நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு புறமுதுகிட்டு ஓடுறான், அவனை ஜெயிக்க கூடாது, அவனை போய் வதம் பண்ணக்கூடாது. மத்தம்பா ஒத்த பைத்தியக்காரனா இருந்தான்னாக்க அவனை வதம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆகையால நான் சொல்றேன், எல்லாரையும் எல்லாம் அழிக்காத, யார் பண்ணமுன்னா அப்பதான் பாக்குறான் இந்திரஜித்து பாக்குறேன், இவளோட சண்டை போட்டெல்லாம் ஆகாது, மாயா சீத்தை ஒரு நிகிம்பலா யாகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். இவாளோடு வராத கொஞ்ச நாள் இந்த ஒரு நிம்மதியா யாகம் பண்றதுக்கு வழி என்ன பண்ண, மாயா சீத்தையும் மாயையெல்லாம் ஒரு சீத்தையை இது பண்ண, சீத்தையை நிர்மாணம் பண்ணி ஹனுமார் ஒருத்தருக்குதான் சீத்தையை தெரியும். ஹனுமார் எதிர சீத்தையை தேர்ல ஐக்கியம் வர மாதிரி ஐக்கியம் வந்து அதுல ரோஷந்தீம் ராம ராமே தீம் மாயையா யோஜிதாம் ரதே, அது ராமா ராமா ராமான்னு ரட்சிக்கிறாளாம் அந்த ரத்தத்துல இருக்கிற சீத்தை. அப்படி அழுதுண்டே இருக்கச்சு, திக்வாம் பாப சமாச்சாரம் எஸ்யதே மதி ரீதிசே கிரகீத மூர்த்தஜாம் திருஷ்டா ஹனுமான் தைன்யமாக. ராமா ராமான்னு சொல்லிண்டே சீதை அழுதுண்டே வரத பார்த்த உடனே, ஐயோ இப்படி பண்றிய சீத்தி போய் இப்படி பண்றியன்னு ஹனுமார் சொல்றேனா, ஒரு ஸ்திரீய பண்ணலாமா, நகந்தவ்யா ஸ்திரீயேதி எத்ரவேஷி புலவங்கமா, ஸ்திரீய போய் கொலை பண்ணலாமா, நீ புருஷன்தானே உனக்கு அது இழுக்கு இல்லையா என்றெல்லாம் ஹனுமார் கெஞ்சற. இந்திரஜித்துண்ட அவன் கேட்டு ஹனுமார் கெஞ்சுண்டே இருக்கே, யஜ்ஞோபவீத மார்க்கேண சின்னாத்தேன தபஸ்வினி, யஜ்ஞோபவீத மார்க்கேண சின்னாத்தேன தபஸ்வினி. தபஸ்வினியாக இருந்துருக்கிற சீதா பிராட்டிய யஜ்ஞோபவீத மார்க்கேணன்னுக்க, யஜ்ஞோபவீதம் நம்ம பூணல் போட்டுருக்கோம் இல்லையோ, பூணல் போட்டுருக்க மாதிரி ஒரு கிராஸா வெட்டி போட்டானா. இத பார்த்த உடனே ஹனுமானுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடுத்து. ஹனுமான் அவனோட கொஞ்ச நாள் சண்டை எல்லாம் போட்டுட்டு அப்புறமா ராமரிடத்துல திரும்பி வரேன், இந்த சமாச்சாரத்தை சொல்றதுக்காக திரும்பி வரேன் ராமரிடத்துல. இந்த ஸ்ரூயத்தே ஜெயதா பீமஹா சுமஹா யுதஸ்வனஹா, என்னப்பா பெரிய சித்தம்லாம் நடந்தா போல் இருக்கு, யாரோட சண்டை போட்டா என்ன சமாச்சாரம்னு ஹனுமான் பார்த்து ராமர் கேட்கிறேனா.
அதையும் கேட்கிற ஜகாம் அருதுதீம் சீதாம் இந்திரஜித் ராவணாத்மஜஹா, என் கண்ணெதிரியே சீதையை அங்கேருந்து தூக்கி வந்து என் கண்ணெதிரியே வெட்டி போட்டுட்டான் இந்திரஜித் அப்படின்னா, தம்பூமோ தேவசங்காசம் பதிதம் திருஷ்ய ராகவம் அபிவேகு சமுத்பத்திய சர்வதா கபிசத்தமாக. இது ராமாயணத்துல பார்த்தோம்னாக்கா இறங்குறதும் ஏறதும் மேலையும் ரெண்டு பக்கம் ஒரு சமயம் பார்த்தோம்னா ராவணனுடைய பட்சம் மேலோங்கி இருக்கும், ஒரு சமயம் பார்த்தா ராமனுடைய பட்சம் மேலோங்கி இருக்கும். இது கிராஃப் போட்டோம்னா கீழ் மேலுமா போயிட்டே தான் இருக்கும், தவிர ஒரே மாதிரியா போகாது. இப்போ அதுல பார்த்தோம்னா ராமர் அப்படியே மூச்சு அடைஞ்சு விழுந்து போயிறான். என்னதான் பிரயோஜனம், சுபே பத்மன் திஷ்டந்தும் துவாபாரிய விஜிதேந்திரியம். ராமர தேத்தரவு சொல்லணும், லக்ஷ்மண தேத்தரவு சொல்றதுக்கு பாக்குறேன், பேருதல் சொல்றதுக்கு ஆறுதல் சொல்ற. இங்க அயோத்தியா காண்டத்துல பரதன் ராமனை கூப்பிடுச்சு ஜாபாலி நாஸ்திகவாதம் பண்றேன். ஜாபாலி மாதிரி நாஸ்திகவாதம் பண்ணாட்டா கூட அனுமார் சொல்ற லக்ஷ்மணர் ராமனிடத்துல சொல்ற வார்த்தைகள் கூட ஏறத்தாழ அந்த மாதிரிதான் இருக்கும். சுபே வத்மன திஷ்டந்தும் துவாமாரிய விஜிதேந்திரியம் அனர்த்தேபியோதி திராதும் தர்மோ நிரர்த்தகா. நீர் தர்மம் தர்மம் தர்மம்னு சொல்லிட்டு இருக்கிற, தர்மம் சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கிற, அந்த தர்மம் சத்தியம் என்ன காப்பாத்தித்தான்னா உங்களுக்கு எவ்வளவு கட்டம் வரணுமோ அவ்வளவு கட்டம் வந்தது. நீர் தர்மத்திலேயே இருக்கிறவர் ராஜ்யத்துல இருந்து பிரட்டனாக காட்டுக்கு போய் தொலைஞ்சேர், காட்டுக்கு போனது இல்லாத சீதையும் இழந்தேர், இழந்த சீதையும் போகவே போயிட்டா சீதையினால அவன் போயிட்டா. ஆகையால யதைவ ஸ்தாவரம் வ்யக்தம் ஜங்கமஞ்ச ததாவிதம் நாயமர்த்தஸ்ததாயுக்தஹ த்வத்ரிதோன விபத்ததே. இப்படி நீர் தர்மத்தையே ஆச்சரித்தவராக இருந்திருக்கிற உமக்கு எவ்வளவு சிரமங்கள் ஏற்படுறது, இது தேவையா? இது தர்மத்தை அனுஷ்டிச்சு என்ன பிரயோஜனம்? அசதே சத்யவச்சனம் தர்ம கிள பரந்தபா அமிர்தம் துய்யகரணே கிண்ண பத்தஸ்தயா வினா எதி தர்மோ பவேத் பூத அதர்மோவா பரந்தவா நஸ்மஹத்வா முனிம் வஜ்ரி குர்யாதித்யாஹம் சதக்ரது. என்னாச்சு, அவன் இந்திரன் கூட தான் சொன்னான், அவன் யாகமும் பண்ணான், அதர்மமும் நடுவில் விருத்ராசுரனையும் கொன்னான், பாட்டுக்கு மாத்தி மாத்தி தான் பண்ணிருந்தான். அவனுக்கு எல்லாம் நன்னதான் சோச்சமா இருக்கு, நீர் தர்மத்தையே அனுப்பி சேர உமக்கு தான் இவ்வளவு சிரமமும் வருது. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, தர்மமாவது மண்ணாங்கட்டியாவது லோகத்துல இருக்கிறது எல்லாமே மித்ராணி பணம் தான் லோகத்துல விசேஷம். யார பெரிய பணக்காரனா இருக்கானோ அவனுக்கு நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருப்பான். எஸ்யார்த்தா தசிய பாந்தவாக, யார் பெரிய பணக்காரனா இருக்காளோ அவளிடத்துலதான் அந்த பந்துக்கள்லாம் சுற்றம்லாம் சூழ்ந்துட்டு இருக்கும். எஸ்யார்த்தா சம்புமான் லோகே எஸ்யார்த்தா சஜ பண்டிதா, யாரிடத்துல பணம் இருக்கோ அவன் தான் புருஷன், யார் பணக்காரனா இருக்கானோ அவன் தான் பண்டிதன். எஸ்யார்த்தா சஜ விக்ராந்தா எஸ்யார்த்தா சஜ புத்திமான், யாரிடத்துல பணம் இருந்துருக்கோ அவன் தான் பெரிய புத்திமான், அவன் தான் பராக்கிரமசாலி, அவன் தான் பாக்கியமான இருக்கிறவன், அவன் தான் குணாதிகன். ஆகையால அர்த்தஸ்தேதே பரித்யாகே தோஷா பிரவியாகதாமயா, அன்னைக்கு நீ ராஜ்யத்தை விட்டுட்டு வந்தேரே அதனாலதான் இவ்வளவு அனர்த்தம் உண்டு. ஆகையால என்ன பண்றது, ஏதோ பணம் போயிட்டு போது நான் ராவணன் நான் இந்திரஜித்த நான் எப்படியானா வதம் பண்ணிடுறேன்னு ஏதோ ஒரு ஆறுதல் ஒரு பிரகாரமா சொல்லியிருக்கிறான். இதை கேட்டுட்டே இருக்கிட்டு விபீஷணர் வரு, என்னாச்சு எல்லாரும் இப்படி முகத்தை தொங்க போட்டு இருக்கீங்களா, என்ன நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ற, ஐயோ இப்ப பெரிய அனர்த்தம் வந்துட்டு இவனை நம்மள எல்லாரையும் இப்படி ஒரு இடத்துல ஏகாந்தமா இருக்க விட்டுட்டு இந்திரஜித்து இப்ப நிக்கும்புல யாகம் பண்ணிட்டு இருக்கான், அந்த யாகம் பண்ணி முடிச்சுட்டான்னாக்கா அவனை யாராலையுமே ஜெயிக்க முடியாது, அதை கெடுக்கிறதுக்கு நம்ம முன்ன போனோம் அப்படின்னு சொல்லி போறான். உடனே எல்லாரும் பார்த்து போறா, இந்திரஜித் எங்க யாகம் பண்ணிருக்கானோ அங்க யாகமே நிறைவேற முடியாத பண்றது. அப்போ விபீஷன் பாக்குறான் இந்திரஜித், விபீஷன் பார்த்த உடனே இதுகளுக்கெல்லாம் இந்த குரங்குகளுக்கு எல்லாம் யாகம் பண்றது தெரியுமா, இதனால வரக்கூடிய பலனை பத்தி தெரியுமா, இதுகளுக்கு ஒன்னும் தெரியாது, இந்த விபீஷணன் தான் சொல்லி இதுகளை இழுத்து வந்து சண்டை போட வச்சுட்டான். விபீஷணன் வெயிறான், நீ என்ன பண்ணிருக்கன்னு கதம் துஷ்யசி புத்திரஸ்ய பிதிருவ்யோம மராட்சசா, அப்பா நீ எனக்கு சித்தியா உனக்கு புத்திரஸ்தானத்துல இருக்கிறவன் நான், எனக்கு போய் நீ வந்து அனர்த்தத்தை நீ பண்ணலாமா,
இப்படி பண்றீங்கன்னு நஜாதித்வம் ந சௌஹார்த்தம் நஜாதிஹி தவ துர்மதே பிரபாணம் நச்ச சௌதரியம் ந தர்மோ தர்மதோஷண சோச்ச சமசி துர்புத்தே நந்தனீய சதாதுவிஹி யஸ்வம் சுஜனமுத்திய பரபிருத்தியத்வமாங்கதா. நம்மள சேர்ந்தவாளை விட்டுட்டு வேற ஒத்தனிடத்துல போய் அவன் காலில் விழுந்து கிடக்குறிய, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு விபீஷணனை பார்த்து வெயிறான். அதுக்கு பதில் சொல்றாரு விபீஷணன், அஜானன் இவம் அச்சீலன் கிம் ராட்சசமி கத்தசை, என்ன என்னை பத்தி தெரியாத நீ பாட்டுக்கு உளறின்னு இருக்கன்னு சொல்ற. ராட்சசேந்திர சுதாசாதோ பாருஷம் கெடகௌரவாத்து, நீ ஏதோ ராவணனுடைய பையன்றதுனால பாக்குறேன், இப்படி ஒரு பாருஷம் இப்படி கொடூரமான சொற்களை என்னை பார்த்து சொல்லாத, நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, வாஸ்தவம் நான் ராட்சச குலத்துல பிறந்து வந்தா குணம் எப்பிரசமோ ரிணாம் தன்மே சீல மராட்சசம், என்னுடைய குணங்கள் என்னுடைய செயல்பாடு எல்லாமே ராட்சசனுடைய செயல்பாடு எதுவுமே கிடையாது. அதோடு இல்லாத ராவணன் பண்ண பெரிய தப்பு தப்புனாலதான் அவனை விட்டு போனே தவிர இல்லைன்னா நான் விட்டு போயிருக்க மாட்டேன்னு இதெல்லாம் சொல்லி சொல்றேன். இப்ப இவா ரெண்டு பேருக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது, யுத்தம் நடக்கிட்டே கடைசியில இந்திரஜித்தை வதம் பண்ணிடுறே லக்ஷ்மண வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இந்திரஜித் வதம் வந்த உடனே இந்திரஜித்தே போயிட்டான்னாக்க மொத்த பேருக்கும் ரொம்ப மனசுக்கு கஷ்டம். இந்திரஜித்தை வதம் பண்ண உடனே லக்ஷ்மணன் அப்படியே தழுவிண்டேறான், குலம் பரம கல்யாணம் கர்ம துஷ்கர கர்மணா அத்யமன்யே ஹதே புத்திரே ராமணம் நிஹதம் யுதி அத்யாஹம் விஜயி சத்ரௌ ஹதே தஸ்மின் துராத்மனே ராவணஸ்ய நிசம்சுத்ய திஷ்யா வீர ஸ்வயஹாரணே. லக்ஷ்மணன் தழுவிண்டு முடிஞ்சு போச்சு, யுத்தம் முடிஞ்சு போச்சு. எப்ப இந்திரஜித்து போயிட்டானோ ராவணனே புடிஞ்சு போயிட்டான்னு அர்த்தம், ராவண வதம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், விசாரப்படாதுன்னு அவரை தழுவிண்டு லக்ஷ்மணனுக்கு ரொம்ப சந்தோஷம் தன்னுடைய சந்தோஷத்தை காண்பிக்கிறாராம். அப்போ ஒவ்வொருத்தரும் ராவணனுக்கு ஒரே சோகம், சரிப்போ இனிமே இந்த சீத்தையை வச்சுட்டு என்ன பண்றது, சீத்தைய அவளையே கொண்டு போட்டுருவோம், அவன் பெருமையான மாயா சீத்தையை கொன்னா நிஜம் சீத்தையே கொண்டு போட்டுருணும்னு ராவணன் சொல்லி பண்ணச்சு. அவனோட கூடவும் சில பேர் நல்லவா இருக்க, இது என்னத்துக்கு நீ சொல்லிட்டு இருக்க, சுபாஷன்னு ஒருத்தன் இந்த காரியத்தெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லி சொல்றேன். ஊர்ணே சதசாஸ்திரே ராட்சசானாம் பதாதினாம் தெய்வத, அந்த சமயத்துல ராட்சச சேனைகள்லாம் வருது, அது மொத்தத்தையும் ராமர் சம்ஹாரம் பண்ணிடுறது. அப்போ ராட்சசிகள்லாம் ஒரே அழுக, எங்க பார்த்தாலும் ஒரே அழுக. என்ன அழுக அப்படின்னா, என்னுடைய கணவன் போயிட்டான், என்னுடைய மனைவி போயிட்டான், தான் என்னுடைய பையன் போயிட்டான், என்னுடைய பிராதா போயிட்டான், சகோதரம் போயிட்டான், என் தம்பி போயிட்டான், இப்படி ஒவ்வொருத்தரும் அழுதுட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றது. இந்த சர்க்கத்தை சேவிக்கச்சு இன்னைக்கு தேசத்துல இருக்கிற நிலைய பாக்குறேன் நான். நித்தி நித்தியம் ஒரு சமாச்சாரத்தை பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு ஸ்திரீகள்லையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு கணவனை இழந்தவர்கள், தகப்பனரை இழந்தவர்கள், சகோதரனை இழந்தவர்கள், சகோதரியை இழந்தவர்கள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு துர்தசை இருக்க லோகத்துல இது எப்படி போக போறதுன்னே தெரியாத ஒரு தசையாக இருந்துட்டுருக்கு, ஒரு நிலையாக இருந்துட்டுருக்கு. ஒவ்வொருத்தரும் அந்த படுற வேதனைய அதுவும் அதை காண்பிக்கிறதும் அந்த சமாச்சாரம் தெரிஞ்சுக்கிறச்சையும் வர மனசு கஷ்டம், இவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஒரு சன்னிவேசமா இருந்துருக்கு. இது எல்லாம் பிராரப்தம் பிராரப்தம்னு சொல்லியிருந்தா கூட இது எம்பெருமான் தான் இந்த மாதிரி நிலையிலேருந்து நம்மளை எல்லாம் ரட்சிக்கணும்னு தோன்றது. அவரை தான் பிரார்த்தனை பண்ணணும், எல்லாரும் சம்பூர்ணமாக பிரார்த்தனை பண்ணணும், மனசார பிரார்த்தனை பண்ணணும், அப்போதான் லோகத்துக்கே க்ஷேமம் ஏற்படும். பெருமாள் ஒத்தரால தான் அதை போக்க அடிக்க முடியும். பெருமாள் தான் அந்த ராமன் தான் எல்லாரையும் ரட்சிக்கணும். இது பார்க்குறேன் கடைசியில் ராவணனுக்கு ஒரு பெரிய சண்டை, அதாவது ராவணனுக்கு ரொம்ப கோபம், தானே சண்டைக்கு வரதுன்னு சொல்லிவிட்டார். அப்போ சண்டைக்கு வர ராவணனுக்கும் ராவணனுக்கும் பிரமாதமான சண்டை. லக்ஷ்மணேன சக பிரார்த்தனா விஷ்ணுனா வாசனம் யதாம் அகில ஆலிகம் தமிவாகாசம் அவஷ்டப்யமஹத்தனு பத்மபத்ர விசாலாட்சம் தீர்கபாஹு வரிந்தம ததோ ராமோ மகாதேஜா சௌமித்ர சைதோ பலி. ராமரும் லக்ஷ்மணனுமா ராவணனோட சண்டைக்கோசம் போற பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. அந்த சண்டை என்ன, ஏற்கனவே ராவணன் பெரிய பராக்கிரமசாலி, இப்ப கோபம் வேற, தன் பையனையே வேற போயிட்டா, பையன் போயிட்டான், தம்பி போயிட்டான், எல்லாரும் போயிட்டான்னு ஒரு கோபம் வேற. இப்படி கோபத்தோட சண்டை முடிச்சு
ஒண்ணுமே பண்ண முடியல. ஏகஸ்மின் அந்தரே க்ருத்தஹ ராகவஸ்ய அனுஜோபலி லக்ஷ்மணஹ சாயகான் சப்த ஜக்ரஹ பரவீரஹ. லக்ஷ்மணர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் ராவணனை பிரமாதமா யுத்தம் பண்ணச்சு, ராவணன் எல்லாம் அவர் கோபத்தோட ராமனை அடிக்கிறத பார்த்தாக்க அவரால் தாங்கிக்க முடியல, ராவணனோட விசேஷமான சண்டெல்லாம் போட்டார். ராவணன் தீர்மானம் பண்ணா ராம எதிரியே. தப்போ ராவண வேகேன சுதூரம் அவகாடையா சக்தியா விபின்ன ஹிருதயா பபாத புவி லக்ஷ்மணா. சக்தின்னு ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தை பிரயோகம் பண்ணி லக்ஷ்மணன் அடித்தா லக்ஷ்மண கிழ விழுந்துட்டேரான். சதவஸ்தம் சமீபஸ்தோ லக்ஷ்மணம் பிரேட்ச ராகவ பிராதஸ்னேகான் மகாதேஜா விஷண்ண ஹிருதயோ பவதி. இப்படி லக்ஷ்மணர் விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே ராமருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிட்டான். என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராவணன் ராவணனோட பெரிய சண்டை போடுன்ற சக்கரே சுதுமலம் யுத்தம் ராவணஸ்ய வதே கிருதம் தாமுகராபியாம் பராமரிச்ச ராமஹா சக்திம் பயாவகாம் பிரபஞ்ச சமரே கிருதா பலவான் விஜகேருஷகாம். அப்ப பார்த்தோம்னாக்க அவர் ராவணன் ஒரு சமயம் அப்படியே ஓடி போயிட்டான், லக்ஷ்மணன் போயிட்டு சண்டை போட்டாச்சு விழுந்துட்டான். ராமர் இங்க பாக்குறேன், லக்ஷ்மண விழுந்து பாக்குறேன், பார்த்தா அந்த பெரிய சக்தின்ற ஒரு ஆயுதத்தால அடிபட்டு இருக்கு. கடவரேனா லக்ஷ்மி சௌமித்ரேகே சாவி நிர்பித்ய பிரவிஷ்டா தரணீதலம் தாம் கராபியாம் பராமரிச ராமஹா சக்திம் பயாவகாம். அந்த சக்தி ஆயுதம் லக்ஷ்மணருடைய மொத்த உடம்புலையும் பாஞ்சி அதுக்கப்புறமா பூமியிலையும் போய் குத்திண்டு நிக்கிறதா, அதுல லக்ஷ்மணர் இருக்கேன்னா எப்படி இருப்பேன்னு பார்த்துக்கோங்க. அப்போ ராமர் வேற யாராலையும் அந்த ஆயுதத்தை வெளியிலேயே எடுக்க முடியல, லக்ஷ்மணிலேருந்து எடுக்கவே முடியல. தாம் கராபியாம் பராமர்சியாமா சக்தின் பயாவகம் பபஞ்ச சமரே குருதாம் பலவான் விஜகரட்ட. இந்த லக்ஷ்மணன் உடம்புல இருந்து அந்த ஆயுதத்தை எடுத்து பிடுங்கி வெளில போட்டேன். அச்சிந்தயித்வா தான் பாணான் சமாஸ்லிஷ்யத லக்ஷ்மணம். இது ஒரு பாணமா எத்தனை பாணம் லக்ஷ்மணன் உடம்பாம்படி பாணமா இருந்துருக்கான். எல்லாத்தையும் எடுத்து கொட்டு எடுத்து கொட்டு அப்படியே தடவரே நான் பாவம். பராக்கிரமச காலோயம் சம்பிராப்தோ மே திரேப்திதா பாபாத்மா ஜிந்து சக்ரீவகா பத்யதாம் பாப நிச்சயம். இது பார்த்த உடனே அவர் மூர்ச்சி அடைஞ்சு விழுந்து கிடக்கிறேன். அத்ய சர்வமகம் தியக்ஷே நிகத்வா ராவணம் ரணே எதர்த்தம் வானரம் சைன்யம் சமானே தமிதம் மயான். எதுக்காக இங்க வந்ததோ மொத்தம் வீணா போச்சு. எதர்த்தம் சாகர கிராந்த சேதுபந்த சாகரே சோஜ மத்திய ரணே பாபா சக்ஷுர் விஷயமாகதா. இப்ப என்ன ஆயிடுச்சு, சேதுபந்தனம் இது எல்லாமே வீணா போயிட்டு. ஆனா நான் ராவணனை ஒழிச்சுடுறேன். நான் இப்போ அத்திய பசித்து ராமஸ்ய ராமத்வம் மமசங்கே திரையோலோகா சகம் தர்வாக சதேவாக சச்சிவாரணம். லக்ஷ்மணர் விழுந்து கழிச்சு விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே ராமன் யாருன்றத நான் காண்பிக்கிறேன். அத்திய பசியந்து ராமஸ்ய ராமத்வம் மமசங்கேன்னு ராமஸ்ய ராமத்வம்னு சொல்றது இல்ல, ராவனோட சண்டை போடணும்னு சொல்லி பண்ற ராவன் பயந்து ஓடி போயிட்டான், ராவணன் அங்க இல்ல. பாக்குறேன் சக்தியா நிபாதிதம் திருஷ்டா ராவணேன பலியதா லக்ஷ்மணம் சமரே சூரம் சோனிதௌக பரிப்ளத்தம். அப்படியே ரத்தமா ரத்த வெள்ளத்துல லக்ஷ்மணன் இருக்க பாக்குறேன். சின்னடா எடுத்து எதி பஞ்சத்துவமானோபன்மா பிராணயின்மே கிம் துகேனவா லஜ்ஜதி விஹிமே வீரியம் பிரசதி வகராத்தனு. லக்ஷ்மணன் இருக்கேரா போயிட்டேரான்னு தெரியல, கன்ஃபர்மேஷன் தான் வரணும். அந்த லெவல்ல இருந்துருக்கு. எதி பஞ்சத்துவமாப்பன்னா லக்ஷ்மணன் கணக்கு போயிருந்தாக்கா என்னுடைய ஜீவனத்தினால என்ன ராகவோ பிராசனம் விஷ்வா பிரியம் பிராணம் பகிஸ்வரம் துக்கே நமஹதா விட்டகம் தியானசோக பராயணா. என்னதுன்னு சொல்ல தெரியலையே என்னன்னு. தேசே தேசே கலத்ராணி தேசே தேசே ஜ பாந்தவாக தந்து தேசம் நபசாமி எத்திர பிராதா சகோதரஹா. ஊர் ஊருக்கு போனாக்கா அங்கங்க ஒரு மனைவி கிடைச்சுடலாம் ராஜாக்கு, அங்கங்க பந்துக்கள் ஆயிடும். எத்தார்த்த பாந்தவாகன்னெல்லாம் கேளுதான் சொன்னேன், பணம் இருந்தா அத்தனை பந்துக்கள்லாம் வந்துடும். சகோதரம் வருவானா கிண்ணுராஜ்யேன துத்தருடா லக்ஷ்மணே நவினாமுமா கதம் வட்சாம் மகம் தொம்பாம் சுமித்ராம் புத்திரவத்சலாம். அம்மாவுக்கு சுமித்ரிக்கு நான் என்னன்னு பதில் சொல்லுவேன் நானு. கிம்மையா துஷ்கிருதம் கிருதம் கிருதம் அந்நத்ர ஜன்மணி ஏதமே தார்மிகோ பிராதா நிகத சாகிரத்து ஸ்திதா.
நான் என்ன பாப்பம் பண்ணிருக்கேன்னு தெரியலையே, இந்த ஜென்மால ஏதோ நான் பாப்பம் பண்ணினதா எனக்கு தெரியல, போன ஜென்மால என்ன பாப்பம் பண்ணினோ தெரியலையே, என் கண்ணெதிரேயே லக்ஷ்மணனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்கு என்று அப்படியே தள்ள தள்ள லக்ஷ்மண்ட அழறேன். ஆஸ்வாச என்னு வாத்தேதம் சுஷேணஹா பரமம் வச்சா, இப்படி ராமர் அழறத பார்த்து சுஷேணன் அங்கேந்து வர்றதான், மாம் நரசோர்துல புத்தி வைக்கிய காரணம் நைவ பஞ்சத்வமாபன்னஹா லக்ஷ்மணம் லக்ஷ்மி வர்தனஹா, இல்ல இல்ல இன்னும் போல மூச்சு இருந்துட்டு இருக்கு, லக்ஷ்மணன் ஜீவிச்சுதான் இருந்துட்டு இருக்கு, அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது இவர் வைத்தியம் பண்ணா பயிற்சி போயிடுவார், என்ன வைத்தியம் பண்ண சொல்ல சொல்ல அப்படின்னா அங்க ஓஷதி இருந்திருக்கு, தட்சிணே சிகரே ஜாதாம் மகோஷதி மிகாலயா, அந்த ஒரு சமயத்துல அமிர்த மசனம் பண்ணி எடுத்தும் போச்சு, அமிர்தம் சொட்டி எடுத்து ஒரு இடத்துல, அந்த இடத்துல இருக்கிற ஒரு முளைச்ச ஒரு ஒரு செடி இருக்கு, அந்த மூலிகையை கொண்டு வந்தாக்கா ஜெய்ச்சோழெல்லாம் இவன் போய்ச்சிருவான்னா, எங்கேருந்து கொண்டு வருது யார் கொண்டு வருவான்னு இடம்லாம் சொல்றான், நான் சொல்றேன் என்னால அவ்வளவு தூரம் போக முடியாது, தூரம் இருக்கு ஹனுமன் நான் போயிட்டு ஓஷதியின் நாவகச்சாமி தாகம் ஹரி புங்கவா, எனக்கு அந்த ஔஷதி அந்த மூலிகை என்னன்னு தெரியாது, எப்படி தெரியும் தெரியல, சரி பரவாயில்ல அதிதம் சிகரம் கிருஷ்ணம் கிரே சத்யா ஹர்த்தம்மையா, நான் போய் தேடி பார்த்தேன் அந்த மூலிகை எதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, அந்த மலையே நான் கொண்டு வந்துட்டேன், பரவாயில்லப்பா நான் மலையிலேருந்து நான் எடுத்துக்கிறேன்னு அந்த ஔஷதியை எடுத்து சுஷேணன் சக்ரா ஹோத்பாட்டி ஔஷதி வித்மிதாஸ்து பபூஸ்தே சர்வே வானர் பூங்கவா, தூங்கி எழுந்திருக்க மாதிரி எழுந்துட்டேரான், அந்த ஓஷதி நல்ல மருந்து கொடுத்துட்டான்ல லக்ஷ்மணர் எழுந்துட்டேரான், அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு மறுபடியும் ராவணனோட யுத்தம் பண்ணோம்னா, அப்போ யுத்தம் பண்ணச்சு இந்திரன் என்ன பண்ணானா, ராவண வதம் பண்ண வேண்டிய சமயம் வந்துட்டு, ராமர் இப்படி ஹனுமான் மேலேயும் அங்கதன் மேலேயும் இருந்ததெல்லாம் யுத்தம் பண்றது நன்னால தன்னுடைய தேரையும் தன்னுடைய சாரசியாக இருந்திருக்கிற மாதலியையும் கொடுத்து அனுப்பிச்சு, இவருக்கு விசேஷமான ஆயுதங்கள்லாம் கொடுத்து அனுப்பிச்சு, நீ போய் அவன் ராமரோட சண்டை ராமருக்கு உபகாரமா இருந்து அனுப்பிச்சு வைக்கிறான். இப்போ அகஸ்தியர் வரையிற அந்த இடத்துல அகஸ்தியர் வந்து ராவனுக்கு உபதேசம் பண்றே, ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்றே, இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை நாம கணக்கு நிச்சயம் பாராயணம் பண்ணிட்டவனாக்க பண்ணவனாக்க நமக்கு காரியசித்தி ஏற்படும், ஜெயம் ஏற்படும்ன்றது சித்தமான விஷயம், இது ஒண்ணுமே இல்லை 31 ஸ்லோகம் தான் இந்த சர்க்கத்துல இருக்கு, இந்த ஆதித்ய ஹிருதயத்தை பண்ணவனாக்க இதுல ஆதித்ய ஹிருதயம் சொன்ன உடனே சூரியனை தோற்றம் பண்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம், சூரிய மண்டலாந்தர்வர்த்தியாக இருந்திருக்கிற பெருமாளை தியானம் பண்ற விஷயம் இது, அகையில ஜெயத்துதா சமுத்த மண்டல மத்தியவர்த்தி நாராயணகா சரசாசன சன்னிவிஷ்டான்னு சொல்லிட்டு நாம எப்பவும் சூரிய மண்டலத்துக்கு அந்த மத்தியே இருக்கக்கூடிய பெருமாளை தான் தியானம் பண்ணும், அதுக்கு இன்னும் கேட்டா இதுல வந்து நம உக்ராய வீராய சாரங்காய நமோ நமஹா நம பத்ம பிரபோதாய பிரச்சண்டாய நமோஸ்துதே, நிருசிம்ம மந்திரத்துல நிருசிம்ஹானுஷ்டுப்புல நிருசிம்மனுக்கு விசேஷமாக சொல்லக்கூடிய சப்தங்கள்லாம் கூட இந்த மந்திரத்தை நிருசிம்ம மந்திரத்தையும் உள்ளடக்கினதாக இது இருக்குன்னு பெரியவாளுடைய திருவள்ளம் இந்த ஆதித்ய ஹிருதயத்துல வரைச்சு இதை தியானம் பண்ண அவருக்கு உபதேசம் பண்றே, இதை நீ தியானம் பண்ணேனா இது மந்திரத்தை ஜபிச்சேனாக்கா உனக்கு சித்தி உபதேசம் பண்ண பிற்பாடு அவரும் ராமரும் ஆதித்ய ஹிருதயத்தை அவரும் அத அந்த மந்திரத்தை ஜபம் பண்றேன் பண்ணிட்டு அப்புறமா சண்டைக்கு போறேன், ராவண மட்டும் சண்டை யுத்தம் நடக்கிறது, இந்த யுத்தம் நடக்கிறது இந்த ராமராவண யோகோ யுத்தம், ராவனுக்கும் ராவணுக்கும் நடக்கிற யுத்தம், ககனங் ககனாகார சாகர சாகரோபமஹா ராமராவணஜோரு யுத்தம் ராமராவணையோரிவன், ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் எப்படி இருந்துருக்குன்னாக்கா அது இவ்வாறு மாதிரிதான் இருந்துட்டு இருக்கான், ஆகாசம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துட்டு இருக்கும், ஆகாசம் மாதிரிதான் இருந்துட்டு இருக்கும், சாகர சாகரோபமஹான்னு சொல்றேன், சாகர சமுத்திரம் சமுத்திரம் மாதிரிதான் இருந்துட்டு சொல்ற மாதிரி இவா ரெண்டு பேருடைய யுத்தம், இதை பாக்கிறதுக்கு மாணவிகள்லாம் வந்து மேல இருக்கிற தேவதைகள்லாம் வந்து நிக்கிறாங்க, இதுதான் பிரமாதமான யுத்தம் நடக்கிறது, அந்த யுத்தத்துல கடைசியில ரவிசிரேஷ்டோ மகாவேக சரீராந்த கர பரஹான் விபேத ஹிருதய ராவண சதுராத்மனஹா, ராவண வதம் முடிஞ்சிட்டு முடிஞ்ச உடனே விபீஷணன் ஆழ்த, ஐயோ அண்ணா போயிட்டானே, இது என்ன ஒண்ணு அவன் தான் அங்கிருந்து இங்க வந்து எப்பினத்துக்காக எடுத்து அப்படின்னாக்கா, தான் ஆடாட்டாலும் தன் சதா ஆடும் சொல்லுவாள் அந்த மாதிரி, இப்போ ராமர் சொல்றேன் ராவணனும் பெரிய பிரம்மவித்தா அந்தியஷ்டி சம்ஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற, அப்போ விபீஷணன் சொல்ற இவன் இவ்வளவு தப்பு காரியம் எல்லாம் பண்ணிருக்கானே இவனுக்கு போய் நாம எப்படி சம்ஸ்காரம் பண்றது, என்ன
அந்த ராவணனுடைய நிலைய பார்க்கணும். எத்தனை பசங்க இருந்தோம், ஒத்தன் கூட இல்லை. எல்லாரும் அக்ஷகுமாரன்ல இருந்து ஹனுமான் முதல்ல ஆரம்பிச்சு அதுல இருந்து ராவணனுடைய பிள்ளைகள் எல்லாம் போயாச்சு, ராவணனை சேர்ந்தவாள்லாம் போயாச்சு, தம்பி எல்லாம் போயாச்சு. இருக்கிறது ஒருத்தரே ஒருத்தர், விபீஷணர் ஒருத்தர் தான். அவர் தான் அதுக்கு சம்ஸ்காரம் பண்ண வேண்டிய ஒரு நிலையில இருந்திருக்க. அப்ப சொல்லச்சு, இவனுக்கு போய் நான் சம்ஸ்காரம் பண்றதான்னு யோசனை பண்றேன். அதுக்கு சொல்ற தபார்பா, மரணாந்தாரிவைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம் கிரியதாமக்கு சம்ஸ்காரா மமாப்பேஷ யதாஹதவன். ஒருத்தனிடத்துல துவேஷம்ன்றது இருக்கிற வரைக்கும் தான் துவேஷம். ஒருத்தர் செத்து போயிட்டான்னாக்கா, செத்து போயிட்ட பிற்பாடும் அவனிடத்துல துவேஷத்தை நாம எப்பவுமே காண்பிக்க கூடாது. இப்போ நீ பண்றியா நான் பண்ணிட்டமான்ற மாதிரி சொல்றாரு அவர். இவன் போயாச்சு, செத்து போயாச்சு. இப்ப எனக்கு கூட இவன் இடத்துல இப்ப இன்னுமே துவேஷம் கிடையாது. இருக்கச்சேதான் இவன் சீத்தையை தூக்கி வந்தான்றதெல்லாம் துவேஷமே தவிர, இப்ப எனக்கும் துவேஷம் இல்லை. அதையெல்லாம் நீ பண்ண வேண்டியது இல்ல. ராவண ஸ்திரீக்கள்லாம் வந்து மந்தோதரி வந்து சொல்றா, மந்தோதரியினுடைய வார்த்தை தான் முக்கியம். மகாபலம் மகாவீரியம் தேவசத்ரம் மகோஜசம் யக்தமேக மகாயோகி பரமாத்மா சனாதனஹ. அன்னைக்கே நான் சொன்னேன் நானு, இந்த ராமர் யாருன்னு. இந்த ராமன் யாரு? சாட்சாத் யக்தமேக மகாயோகி பரமாத்மா சனாதனஹ அநாதி மத்யனஜனஹ மகத பரமோ மகத் அமசஸ்பரமோ தாத்தா சங்க சக்கர கதாதர ஸ்ரீவத்சவக்ஷா நித்யஸ்ரீ அஜய்யா அசதோத்ருவ மானுஷம் ரூபமாஸ்தாய விஷ்ணு சத்ய பராக்கிரம. பெருமாள் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் மானுஷம் ரூபமாஸ்தாய மனுஷ ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நான் சொன்னேன்னானே. நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்கலையே. அதனுடைய பலத்தை நீ இப்ப பார்த்து இப்ப நீ அந்த சிரமத்தை படுறேன்ன. சீதாம் சர்வானவத்யாங்கீம் அரண்யே விஜனே சுபாம் மாதுதாம் தீனாம் சத்மனாத்மோ ஸ்வதூஷணம் பதிவிரதாயாஹ தபசா நூனம் தக்தோசி மே பிரபோ. உனக்கு இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? சீதா பிராட்டினுடைய பதிவிரத்தம் தான் உன்னை இப்படி தள்ளிடுத்து. பதிவிரத்தை என்னுடைய ஒரு மனசு கட்டப்படும்படியாக நான் சொன்னேன், எனக்கா இது போயிடுத்து. அதையால எத்தனை பேர் யாஸ்வயா விதவா ராஜன் கிருதா நைகாக குலஸ்திரியா, ஒத்தரா ரெண்டு பேரா, எத்தனை மகர்ஷிகள் எல்லாம் நீ அன்னைக்கு ஹிம்சை பண்ண. அதுல பதிவிரதா தர்மரதா குரு சூஷ்ணேரதாக தாபி சோகாபி தத்தாபி சப்தா பரவசங்கதா. எத்தனை குலஸ்திரீக்கள்லாம் உனக்கு உன்னை சாபம் கொடுத்தா, அந்த சாபம் மட்டும் இப்ப பழிச்சு போயிட்டேன். சுகுதம் துஷ்குதம் சொங்கிரகித்வா சுவாங்கதிங்கதா ஆத்மான மனசோச்சாமி துவத்வினாசேன துக்கிதா. சுகிருதமோ துஷ்கிருதமோ உன் பாவமோ புண்ணியமோ உன்னோட இருந்து நீ போய் சேர்ந்த, நீ போய் சேர்ந்ததோட இல்லை யுத்தத்துல தோத்து போ, இதுல யுத்தத்துல போய் வீர மரணம் அடைஞ்சதுனால உன்னுடைய உனக்கு நல்லது கட்டி வரப்போறது, அதை பத்தி விசாரம் இல்ல. என்னை இப்படி தவிக்க விட்டு போயிட்டியே, நான் என்ன பண்றது என்று மந்தோதரி அழறானாம். அப்போ ஏதஸ்மின் அந்தரே ராமோ விபீஷணோ சம்ஸ்கார கிரீட்டாம் பிராப்தும் ஸ்ரீகணா பரிதாம் செய்தாம். இது மாதிரி இவாள்லாம் எழுதுன்றிருப்பான், எத்தனை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறது. இவாளை அனுப்பிச்சுட்டு நீ அவனுக்கு சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணுன. சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணியாச்சு. முடிஞ்ச உடனே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். சௌமித்ரிம் சத்வமாதம் பொன்னம் லக்ஷ்மணம் தீர்த்த தேஜசம் விபீஷணமிமம் சௌம்ய லங்காயாம் அபிஷேகையாகி. சௌமித்ரி லக்ஷ்மண கூட்டு, நான் பட்டணத்துக்குள்ள நான் வரக்கூடாது, நகரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணக்கூடாது, நான் காட்டுல தான் இருக்கிறவன், வெளியில இருக்கிறவன். நீர் லக்ஷ்மணா நீ போய் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுவான் என்று சொன்னான். விதினா மந்திர திருஷ்டேன சுசுக்கண சமாவிருத்தம் அபியஷிஞ்ச ததா சர்வே ராட்சசா வானரா ததா. அப்போ எல்லாருமா சேர்ந்து அங்க ராட்சசர்கள் வானரர்கள் எல்லாருமா சேர்ந்து விபீஷணன ராட்சச ராஜாவாக லங்கைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். அங்கேருந்து ராமனிடத்துல வந்து அப்போ ஹனுமார் மாத்திரம் இங்கே இருக்கிறான். ஹனுமார் இடத்துல சொல்றான், உவாச்சேதம் வச்சோ ராமஹா ஹனுமந்தம் புலவங்கமம் அனுஜாப்பிய மகாராஜம் இமம் சௌமிய விபீஷணம் பிரவீச நகரீம் லங்கான் கௌசலம் ப்ரூஹி மைதிலீம் வைதேஹியோமாஞ்ச குசலம் சுக்ரீவஞ்ச சலக்ஷணம் ஆச்சக்ஷ வததாம் சிரேஷ்டா ராவணஞ்ச ஹதம் ரணே. அனுமார கூட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுற ஒரு புரோட்டோக்கல் எங்கெங்கெல்லாம் எப்படி மெயின்டைன் ஆகுதுன்றது பாருங்க. இப்ப விபீஷணருடைய
ராஜ்யம் ஆயிட்டு லங்கை இவ வெளியில இருந்துருக்க அனுமான கூட்டு ராமர் சொல்ற விபீஷன் இடத்துல பர்மிஷன் வாங்கிட்டு அனுஜாப்பிய மகாராஜம் இமம் சௌமிய விபீஷணம் விபீஷணம் மகாராஜ்யம் அனுஜாப்பிய அவரிடத்துல இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு அசோகவனத்துல போய் சீதா பிராட்டி என்று சீதையின் இடத்துல சொல்லு அன்னைக்கு சொன்னாலே நான் நீ கூட கூப்பிடுச்சே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா ராமன் வந்து ஐஸ்கிரீம் போனாதான் வருவேன்னு சொன்னாலும் இல்லையோ இப்ப அவளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராவண வதம் முடிஞ்சிருத்துன்ற சமாச்சாரத்தை சொல்லு வேற ஒண்ணும் சொல்லாத அவளுக்கு என்ன இங்கே அசோகவனமே சௌக்கியமா இருக்கு இங்கே இருக்கேன்னு சொன்னா இருந்துட்டு போட்டோம் அவ சொன்ன பிரகாரம் நான் பண்ணிட்டேன்ற சமாச்சாரத்தை மாத்திரம் சொல்லு அவ என்ன பதில் சொல்றான்றத எனக்கு நேர்ல வந்து சொல்லுன்னு சொல்லிட்டாராம் ஆச்சக்க வதத்தாம் சிரேஷ்ட ராவணங்கே பிரியமேதிஹாக்கியாகி வைதேக்கியாத்வம் ஹரீஸ்வர இப்ப சுக்ரீவன் அங்கதன் விபீஷணன் இவாள்லாம் விட்டுட்டு ஹனுமான் இடத்துல இந்த வார்த்தையை சொன்னதுக்கு காரணம் என்னன்னா ஹனுமான் ஒருத்தர் தான் சீதையோட பேசினவர் வேற யாருமே சீதையோட பேசாதவா ஹனுமானுக்கு தான் சீதையை பத்தி தெரியும் இன்ட்ரோடக்ஷன்லாம் தேவையில்லை வேற யாரு போனாலும் நான் தான் சுக்ரீவன் நான் தான் அங்கதன் சொல்லிட்டு போனோம் இது ஹனுமார் நேரம் போனா எல்லாம் தெரியும் போனாராம் ஹனுமார் போய் இந்த விஷயத்தை சொல்றாராம் ராவண வதம் பண்ணியாச்சு விரட்சமூலே நிரானந்தாம் ராட்சசீபி பரிவர்த்தாம் நிபுரதா பிரணதா பிரம்மஹா சோபிகம் அபிவாக்கியதாம் மரத்தின் கீழே பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கா பாவம் சீதை அவனுக்கு இந்த சமாச்சாரம் தெரியாது ராட்சசிகள் மொத்த பேரும் சூழ்ந்துட்டு இருக்கா இவ்வளவு மரத்தின்டே இருந்துட்டு இருக்காளாம் அப்ப போய் ஹனுமான் விழுந்து சேவிக்கிறேனும் கை கூப்பிண்டு வாய புத்திண்டு பெரியவாளோட பேசிச்சே நம்ம கிட்டக்க பேசினோம்னாக்க நம்மளுடைய எச்சலோ இல்ல வாயிலேருந்து வர துர்கந்தமோ அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக கையை மூடிண்டு பேசணும் ஹனுமா அந்த சீதா பிராட்டியோட பேசிச்சு கையை மூடிண்டு அவர் பேசுறாராம் திருஷ்வா தமாகதம் தேவி ஹனுமந்தம் மகாபலம் ஹனுமான பாக்குறாட பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு ராமர் வந்துட்டே ராவண வதம் முடிஞ்சு போயிருக்கணும்ன்றது தெரிஞ்சு போச்சு ஏன்னா ரெண்டு வாட்டி புஷ்ப விமானத்துலாம் வந்து பார்த்துருக்காடும் இல்லையா ஒரு வார்த்தை கூட பேசலையா அவ்வளவு பெரிய சந்தோஷம் அவளுக்கு அப்படியே சந்தோஷத்தோட அப்படியே இருந்தான் சௌமிய தஸ்யா முகம் திருஷ்வா ஹனுமான் ப்ளவகோத்தமஹ ராமஸ்ய வச்சனம் சர்வம் ஆக்யாதும் உபசக்ரமே அப்போ அவளுடைய முகத்தை பார்த்துட்டு அவள் சந்தோஷமாயிட்டான்றத தெரிஞ்சுட்டு ராமர் என்ன சொன்னாரோ அதை சொன்னாராம் லக்ஷ்மணர் சீதைய விசாரிச்சேன்னு சொல்ல சொன்னேன் சரி அதுவா இப்ப முக்கியம் சுக்ரீவன் சீதையின் இடத்துல தன்னுடைய பிரணாமங்களை சொல்ல சொல்லி சொன்னேன் சரி அதுவா அடுத்தது போனோம்னா வைதேகி குசலி ராமஹா சஹ சுக்ரீவ லக்ஷ்மணஹா குசலஞ்சாக சித்தார்த்தா அபசத்ரு அமித்ரஜிதே ராமர் சௌக்கியமா இருக்கேன்னா அதுதான் இவளுக்கு முக்கியமான விஷயம் ஏன்னா ராமருக்கு என்ன ஆயிடுச்சோன்னு நினைச்சிருந்தவ அதோட மாத்திரம் இல்ல நிகதோ ராவணோ தேவி லக்ஷ்மணே நஜ வீரியமானே பிரியமாக்கியாமிதே தேவி போய் சபாஜயே நீ ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு விஷயத்த நான் சொல்றேன் நானு ராவணனை வதம் பண்ணிட்டேன் ராமன் இந்த விஷயம் எல்லாம் ஏற்கனவே பிரதிஜை எப்படி பண்ணையோ அந்த பிரதிஜை பிரகாரம் இப்ப ராவணனை வதம் பண்ணியாச்சு இப்ப நான் ஐசிம் போறதுக்காகவே ராமன் வந்திருக்கேன் என்று சொன்னானா பொன்னெண்டு கேட்டு வர சொன்ன நீ என்ன பதில் சொல்றேன்னு ஏவம் உக்தா சுசா தேவி சீதா சசி நிபானனா பிரஹரே நான் வருத்தா சா தியாகர்த்தும் அவ வாக்குல இருந்து வார்த்தையே வரலையா அவ்வளவு சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போயிட்டாலாம் சந்தோஷத்துல பிரஹரிஷேண வருத்தாசாம் தியாகத்தும் நசசாக மேல பேசுறதுக்கே வார்த்தை வராது கேட்டான் அப்போ முல்ல பிரஹரிஷவ சமாபன்னா நிர்வாக்கியாஸ்மை க்ஷணாந்தரம் நகிபசியா மிசதிருஷம் சிந்தையந்தி பிளவங்கமா என்ன ஒண்ணுமே பதில் சொல்லாத இருந்துருக்கேன் என்ன உனக்கு என்ன இஷ்டம் இல்லையா ராமனோட வார்த்தைக்கு என்ன சொல்ற அப்படின்னு ஐயோ எனக்கு பெரிய சந்தோஷம் சந்தோஷத்தினால என் வாக்குல இருந்து வார்த்தையே வரல
ஆகையெல்லாம் நான் ஒண்ணும் பேசலப்பா என்று சொல்றாராம். நகி பசியாமி தத்த உம்யா பிருத்திவியாம் அபிபாலரா சதுசம் எற்பயா கியானே தவடத்தே சுகம். உன் முகத்திலேருந்து வந்த ஒரு நல்ல வார்த்தை இருக்கு, இந்த காட்டுல சுகமான ஒரு விஷயம் வேற எதுவுமே இந்த லோகத்துல நாம் பார்க்கலன்னு ஆகையெல்லாம் எங்க வாக்குல இருந்து வார்த்தையே வரல என்று சீதா பிராட்டி சொன்ன. அப்போ ஹனுமா மறுபடியும் சீதைய சேமிச்சு நீ எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு கேக்குறேன், என்ன பண்ணணும்னு சொல்லு, அதுக்கப்புறமா அது பண்றதா வேணாமான்றத யோசனை பண்றேன்னு சொல்ல. ஸ்னிக்தமேவம் விதம் வாக்கியம் தமைவார்கசிய நிந்ததே தமை தத்வசனம் சௌமே சாரவத் ஸ்னிக்தமேவம் புத்தியா ஹ்யஷ்டாங்கயா யுக்தம் தமைவார்ஹதி பாஷிதம் ஸ்லாகனீயோ நிலஸ்யத்வம் சுதஹ பரமதார்மிகஹ விக்ருதா விக்ருதாகாராஹ க்ரூராஹ க்ரூரகடேக்ஷணஹ இச்சாமி விவிதைத் காதைஹி ஹந்துமேதா சுதாருணாஹ. சீதா பிராட்டி ஹனுமான ஸ்தோத்திரம் பண்ற, ஒன்ன மாதிரி கெட்டிகாரம் வேற யாருமே கிடையாது, சொன்ன பிரகாரம் செஞ்சுட்ட, இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள எந்த அனர்த்தமும் வராதபடி ராவண வதம் பண்ணி இந்த இடத்துல ராமனையும் ஆயிட்டு வந்து என்ன ஐக்கியம் போறதுக்கு வந்திருக்கேன்னாக்கா இந்த காட்டுல சந்தோஷம் வேற என்ன இருந்துருக்கு, ஒன்னாலதான் இதெல்லாம் முடியும்னு ஹனுமான ஸ்தோத்திரம் பண்ற. அப்போ ஹனுமார் பிரார்த்தனை பண்ற, ஸோ இத்தனை ராட்சசி எல்லாம் இருந்துருக்காள், இந்த ராட்சசிகள் மொத்த பேரும் உன்னை எப்படி எப்படி எல்லாம் இன்னைக்கு வச்சா, எப்படி எப்படி எல்லாம் மிரட்டினா, எப்படி எல்லாம் அழ வச்சா, அவ மொத்த பேரையும் இச்சாமி விவிதை தாத்தை அவ எல்லாரையும் எட்டி எட்டி ஒதுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ராட்சசியோ தாருண கதா வரமே தத் பிரயத்தமே முட்டிபிகி பாஷ்ணிகாத்தை விசாலேஷ பாகுபிகி முட்டிபி கைய நன்னா மடக்கிண்டு கும்மம் குத்து குத்தணுமா, முட்டிபிகி பாஷ்ணிகாத்தை விசாலேஷ பாகுபிகி பிரிய கையோட எடுத்து இந்த சபேட்டா பிரதானம்னு பேரு. சபேட்டா பிரதானம்னா பழல் பழல்னு அரையிறது, கன்னத்துல அரையிறது, என் கையால வச்சு பழல் பழல்னு இந்த ராட்சசியெல்லாம் அரையணும்னு நினைக்கிறேன். கர்த்தமேகி கர்ணநாசான கேசானாம் லுஞ்சமே ததா, அவ தலைமுடிய பிடிச்சி இழுக்கணும், அது காதை கடிக்கணும், மூக்க கடிக்கணும், இதெல்லாம் இப்படி பண்ணாதான் எனக்கு திருப்தியா இருக்கும் போல இருந்துருக்கு. ஐயோ இவாள்லாம் சேர்ந்து உன்னை என்ன கட்டப்படுத்தினா இன்னைக்கு எல்லாம் இப்படி பேந்த பேந்த மூச்சு நிக்கிறதுக்குல, இந்த மொத்தத்தையும் நான் இப்படிதான் பண்ணணும்னு எனக்கு ஆசைப்படுறேன், இதுக்கு பர்மிஷன் நீ கொடுன்னு. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, யாரையும் அடிக்க முடியாது, ஒதுக்க முடியாது, தலைமுடிய புற்றி வைக்க முடியாது, எட்டி ஒதுக்க முடியாது, கெள்ள முடியாது, ஒன்னும் பண்ணக்கூடாது, நீ எதுவுமே பண்ணக்கூடாது, உனக்கு பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னமா நீ இப்படி சொல்ற அப்படின்னா, மைவம் வதமாகா பாகோ தெய்வீ சேஷா பராகதி இப்படி எல்லாம் சொல்லாதம்மா ஹனுமான், உனக்கு தெரியாது எவ்வளவு பெரிய கெட்டிக்கார, இவெல்லாம் பாவம், இவா என்ன பண்ணிட்டா, ராவணன் பண்ண சொன்னா ஆகையில தாசி நாம் ராவண சியாகம் மருகையா மிக துர்பலா அக்னிப்தா ராட்சசே நேக ராட்சா ராட்சசியா தர்ஜயந்தி மாம், அவன் என்ன மிரட்ட சொல்லி சொன்னா, இவெல்லாம் என்ன மிரட்டினா, அவ்வளவுதானே தவிர இவன் என்ன தப்பு பண்ணிட்டா. லோகத்துல யார்தான் தப்பு பண்ணாத இருந்திருக்கா, பாப்பம் பண்ணவாளா இருக்கட்டும், சுபமாக இருக்கட்டும், நல்லதே பண்ணவாளா இருக்கட்டும், நீ இவ விஷயத்துல ஒரு கருணைய வந்து காட்டணும் என்று சொல்றாரா சீதா பிராட்டி சொல்றாருன்னு சொல்ற. இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் பார்க்கணும், இங்க தெரிந்தே தப்பு பண்ணாக்க அதுக்கு தண்டனை கிடையாதுன்னு கிடையாது. சரணாகதி பண்ணிருந்தா கூட நாம் சரணாகதி ஆன பிற்பாடு தெரிஞ்சு தப்பு பண்ணாக்கா அதுக்கும் தண்டனை உண்டு. சில பேர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த ராட்சசிகள்லாம் தெரிஞ்சே தப்பு பண்ணவாளா இருக்கே கூட சீதா பிராட்டி தன்னுடைய கருணையினால அவ மொத்த பேரையும் ரட்சணம் பண்ணிட்டாளோ இல்லையோ, ஆகையால தெரிஞ்சு தப்பு பண்ணமானாக்கா சரணாகதி பண்ண பிற்பாடு தெரிஞ்சு தப்பு பண்ணமானாக்கா அதுக்காக தனியா பிராயச்சித்தெல்லாம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல, பெருமாள் தன்னுடைய கருணையினாலேயே நம்மளை ரட்சணம் பண்ணிடுவேன்னு சொல்றதுக்கு இந்த திருஷ்டாந்தத்தை சொல்ற. இந்த இடத்துலயும் ஒரு சூக்ஷம் இருக்கு, என்னன்னா ஹனுமார் பிரார்த்தனை பண்றே,
சீதா பிராட்டி நீ தான் பர்மிஷன் கொடுக்கணும், இத்தனை பேரையும் அடிக்கணும் உதைக்கணும்னு கேட்கிறேன். சீதா பிராட்டி வாய்மூண்டு இருக்கா கொஞ்ச நாளி. இங்க இருக்கிற ராட்சசிகள் மொத்த பேருக்கும் அந்த கொஞ்ச நாளிக்குள்ள சீதா பர்மிஷன் கொடுப்பாளா மாட்டாளான்றது தெரியாத ஒரு பெரிய வேதனையை அனுபவிக்கிறார். ஏன்னா சீதா பர்மிஷன் கொடுக்கறதுக்கு சான்ஸ் அதிகமா இருந்திருக்கு. ஏன்னா அவள் கஷ்டப்பட்டவோ அகையில அவளை கட்டப்படுத்தினதுனால ஆக ஒரு எட்டத்துக்கு நீ என்ன பண்ணமோ பண்ணுன்னு சொல்லிட்டாள்னாக்கா இவ மொத்த பேரும் அடி வாங்கி நிக்கணும். இப்ப இவ என்ன பண்ண போறான்னு தெரியாத ஒரு இடத்துல வேதனைப்பட்டால அந்த வேதனைய இவ பண்ண தப்புக்கு அதுதான் வந்து சிக்ஷை. அந்த சிக்ஷையை கொடுத்துதான் அந்த சரணாகதி பலிச்சதே தவிர தெரிஞ்சு பாப்பம் பண்ணுமானாக்க சிக்ஷை இல்லாத இருக்கவே இருக்காது என்பதை இந்த இடத்துல தெரியப்படுத்தல. அதாவது வாளாலே வீசி விட்டார் போலன்னு சுவாமி தேசிகன் சொல்ற ஒரு பெரிய வாள் எடுத்து இவனை ஓங்கி அடிக்க போற ஒரு தலையை முடிக்கணும்னா நம்ம கண்ணை மூடிடுவோம். அப்புறமா சரி வாழான்ட்டு அதை விட்டுட்டாருன்னா கொஞ்ச நாளைக்கு வச்சு திறந்தாக்க அப்ப போயிட்டான்னு நினைச்சிருந்தானே அப்படிப்பட்ட ஒரு சிக்ஷை வாழ் கொடுத்துருக்க. சமூகாச்ச மகா பிராஜ்யா சோபிவாத்ய பிளவங்க மகா ராமனிடத்துல போய் சொன்னான் சீதா கிராட்டி இப்படியே வரணும்னு சொல்றா. சொன்ன ராமம் கமலபத்ராட்சம் வரம் சர்வதனுஷ்மதாம் தான் தேவியும் சோக சமூகம் திரட்டு மரகசி. சீதா பிராட்டி அப்படியே அன்னைக்கு என்னைக்கு போனா பத்து மாசமா அவ குளிக்காத இருந்துருக்கா, அவ உடம்பெல்லாம் அப்படியே அந்த கிருஷமா இருந்துருக்கு, ஆகாரம் இல்லாததுனால உடம்பெல்லாம் அழுக்கடைஞ்சவளாக இருந்துருக்கா. அவ ஒன்னு அப்படியே பார்க்கணும்னு ஆசைப்படுறா, இப்பவே வரணும்னு ஆசைப்படுறா என்று ராமரிடத்துல வந்து சொல்றாளாம். பக்கத்துல விபீஷணர் இருந்தாராம். விபீஷணர் பார்த்து அவளை நன்னா குளிப்பாட்டி சர்வாலங்கார பூஜித்தையாக பட்டுப்புடவையெல்லாம் ஒட்டிண்டு வர சொல்லி சொல்லு அவளை ஆயிட்டுவான்னு சொல்ற. விபீஷன் இடத்துல போய் இவ சொல்றா, அத்மாத்மா திரட்டு மிச்சாமி பத்தாரும் ராட்சசேஸ்வர சத்யாஸ்துவஜனம் சுத்வா பிரத்யவாச்ச விபீஷணா. நான் குளிச்சுட்டு குளிச்சுட்டெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு எல்லாம் பார்க்கணும்னு பார்க்கல, நான் இப்படியே ராமனை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்க, என்னை இப்பயே அழைச்சும் போய் என்ன விபீஷன் இடத்துல போய் சீதா பிராட்டி சொல்றேன். அதுக்கு விபீஷணர் பதில் சொல்றேன், யதாக ராஜா பர்த்தாத்தே தத்ததா கர்த்து மருகதி சத்யதத்வஜனம் சுருத்தா மைதிலி பரத்து தேவதா. என்னிடத்துல ராமர் எப்படி ஒன்னு ஆயிட்டும் வர சொன்னாரோ அப்படிதான் நாய்க்கும் வர முடியுமே தவிர நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நாய்க்கும் வர முடியாது. ராமர் ஒன்னு அலங்காரம் பண்ணிதான் ஆயிட்டு வர சொன்னேன், அலங்காரம் பண்ணி ஆயிட்டு வந்திருக்கேன் நானு. அதுக்கப்புறமா அவன் சீதா திராட்டிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு சிபிக்கையில அழிச்சுட்டு வருவா. சாந்துதாசே ஸ்திதாம் பிரஹ்மாணம் ராம சம்பிரேட்சமை ஜலியும் ஹிருதயான் தர்க்கதம் பாவம் வியாகத்தும் உபசக்கிரமே. அவன் அங்கேருந்து அழிச்சுட்டு வரச்சேயே இந்த குரங்குகள்லாம் யாருமே பார்த்ததே கிடையாது சீதா திராட்டிய. சீதைக்கு வந்து சண்டை போடுறது ஒன்னா இவ்வளவு பேர் சண்டை போடுறாளே தவிர யார் பார்த்தா எட்டி 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 பாக்குறதுக்கு இவ மூடு பல்லக்குள்ள வர ராமருக்கு அங்கேருந்து கோபம் வந்துச்சு. இவ இங்க பெரிய வரச்சு இந்த கும்பல் எல்லாம் தள்ளிண்டே வர விபீஷணர் யாரு கேட்டுதான் இந்த குரங்கு மேல கை வைக்கிறேன்ற அவங்க. கிமர்த்தம் மாமனாதிருத்ய கிசியதேயம் பிரயாஜனஹா அப்படியே வார்த்தை. கிமர்த்தம் மாமனாதிருத்ய என்னுடைய பர்மிஷன் இல்லாத என்ன கேட்காம இவாள் எல்லாம் அனாதரம் பண்றியா நீ நிவர்த்தையினம் உத்வேகம் ஜனோ எம் துவஜனோமம்மா. இந்த குரங்குல யாரும் நினைச்சிட்டு இருக்க இவா மொத்த பேரும் என்ன சேர்ந்தவா. நகிரகாணி நவஸ்திராணி நப்ரகார திரக்கிரியா. இப்போ அந்த பல்லக்கு கீழவி அவன் நடந்து வர்த்தம் அவ்வளவு வேகமா சொல்றான். நக்ரதோ நோ விவாகேவா தரிசனம் தோஷ்யத்தே ஸ்ரீயாகா. ஒரு வியசனேஷு ரொம்ப துக்க சமயத்திலேயோ ஒரு கட்டமான காலத்திலேயோ யுத்தத்திலேயோ இல்ல கல்யாண காலத்திலேயோ யாகத்திலேயோ ஸ்திரீக்கள்லாம் நேரம் வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை, மூடிட்டு வரணும்னு எல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை, அவளை இறங்கி நடந்து மேலே வரச்சொன்னு கோச்சுட்டே சொல்றான். தர்சனே நாஸ்தி தோஷோசியா மத்தமைப்பே விசேஷதா. அதுவும் நான் இங்கே இருக்கட்டு குரங்கெல்லாம் பார்த்துட்டு குரங்கெல்லாம் யார் வேற யாரோ வரணும் அவள் தான் என்ன சேர்ந்தவா ஆகையால் வாங்கணும். அவளும் பாவம் அங்கேருந்து நடந்து தலையை கவுந்துட்டே முள்ள முள்ள வீக்கிருக்கனால ராமரை பார்த்துட்டே நடந்து வராளாம். அவ பக்கத்துல வந்து நிக்கிறாளாம். ஏஷா சிநிர்ஜிதா பத்ரே சத்ரும் ஜித்வா ரணாதிரே பௌருஷா யதனுச்சேயம் மயை ததுபாதித்தம். அம்மா சீதா அவளை பார்த்து சொல்ற வார்த்தையே அப்படியே இருக்கு பாருங்க. ஏஷா சிநிர்ஜிதா பத்ரே சத்ரும் ஜித்வா ரணாதிரே பௌருஷா யதனுச்சேயம் மயை ததுபாதித்தம். இந்த ராவண வதெல்லாம் பண்ணதெல்லாம் ஒன்னு ஐட்டம் போறதுக்கோசரம் பண்ணேன்னு நினைச்சுக்காத,
என்னுடைய பராக்கிரமம், நான் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, நான் வீரன்றத காண்பிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இட்ராக் வம்சத்துல வந்தவன் ஒருத்தன் தம் மனைவி யாரோ தூக்கி போயிட்டானா, அவளை கூட திருப்பி அழைச்சி வரத்துக்கு சக்தி இல்லாதவனா போயிட்டா, அவனை ஜெயிக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னு இட்ராக் வம்சத்துல ஒரு இழுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த சேது பந்தனம் எல்லாம் பண்ணினே தவிர உனக்காக பண்ணல. அத்தியமே பௌருஷம் திருஷ்டம், அத்தியமே சபல சிரமஹம், அத்தியதீர்ண பிரதிஜோகம் பிரபாவா பிரகதாத்மனஹா. யார் சீத்தையை தூக்கி போனோனோ அவனை வதம் பண்ணிடுவேன்னு நான் பிரதிஜை பண்ண, என்னுடைய பிரதிஜை இப்ப சரியா போயிடுச்சு. அப்போ லங்கனங்கு சமுத்திரஸ்ய லங்காயா சாப்பி மர்தனம் சபலம் தத்து ஸ்லாங்கம் அத்திய கர்ம ஹனோமதஹா. இந்த லங்கனம் தாண்டினது, சீதா இந்த சமுத்திரத்தை தாண்டினது, ஹனுமான் அன்னைக்கு சீதா பிராட்டி இங்கதா இருக்கான்னு சொன்னது எல்லாம் இன்னைக்கு சபலமாயிடுச்சு. ஆகையால இப்போ உனக்காக நான் எதுவுமே நான் பண்ணல. இத்தியேவம் வததா ஸ்ருத்வா ராம சதத்வஜா மிருகீபோத்பல்லனா பபூமாஸ்ரு பரிப்ளுதா. அப்படியே கண்ணுல ஜலம் கொட்டுறதான் அவளுக்கு. அவ என்னென்னமோ எதிர்பார்த்துட்டு வர, அங்கேருந்து வந்த உடனே ராமர் ஓடி வந்து தன்னை கட்டிப்பே, அம்மா சீதா உனக்காக தான் நான் இது மொத்தம் பண்ணிருக்கேன், அம்மா நீ 10-12 மாசமா எப்படிக்கெல்லாம் கட்டப்பட்டையோ என்ன சொல்லி ஆற தழுவிண்டு எனக்கு சமாதானம் சொல்லுவே. இந்த பக்கமும் அந்த பக்கமுமா நான் வந்து ராமர் இடத்துல அப்படியே திரும்பி திரும்பி ஒன்னும் சொல்லாத அப்படியே கண்ணோட அப்படியே கண்ணு என் ஜலம் மொத்தம் அவன் ராமர் உடம்பு மொத்தம் நினைச்சிட போறேன் இப்படி எல்லாம் நினைச்சுட்டு வந்தேன் நானு. அவ பக்கத்துல நின்றாக்கா அவர் இந்த மாதிரி உனக்காக நான் சண்டை போடல, இட்ராக் வம்சத்துக்கோசில சண்டை போடுறேன்னு சொல்றேன்னு கண்ணுல ஜலம் கொட்டுறதான். தலையை கவுந்துட்டு பாக்குறானா இதெல்லாம் ஏகாந்தத்துல சொன்ன கோடி கோட்டியா குரங்கு எல்லாம் போயிச்சு போயிடுச்சு, செத்து போன குரங்கு கூட போயிச்சு போயிடுச்சு, ஒரு குரங்கு கூட போல. அதாவது இங்க அங்கேருந்து கொண்டு வந்த சஞ்சீவனி பருவத்துல இருந்து கொண்டு வந்த மருந்துல இருந்து எல்லாம் போயிச்சுடுத்து, இத்தனை பேரும் பார்த்துட்டே இருக்கா. எத் கர்த்தவியம் மனுஷேன தர்ஷனம் பிரதிமாத்யதா தத்கதம் ராவணம் ஹத்வா மயேதம் மானகாங்கிணா. என்னுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு மனுஷன் என்ன பண்ணுவானோ அதை நான் பண்ணிட்டேன். பிராப்த சாரித்திர சந்தேகம், 12 மாசமா ராவணனுடைய ஒரு கிரகத்துல ஒரு ஸ்திரீ இருந்தாள்னாக்க அவளிடத்துல சந்தேகப்படாத எப்படி இருக்க முடியும்பா. மம பிரதிமுகே ஸ்திதா, இப்படி 12 மாசம் அங்க இருந்துட்டு என் எதிரியும் வேற நேருக்கு நேர் வந்து நிக்கிற நீ. தீபோ நேத்ரா துரஸ்தேவ பிரதிகூலா சிம்மே திருடா, கண்ணுல தூஷம் தோஷம் இருந்துனாக்க அவளுக்கு வெளிச்சம் இருந்துன்னா ஆகாது. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் எதிர நிக்காத. சத்கச்சுவானுஜானேஷ்டம் ஜனகாத்மஜே ஏதா ததிசா பத்ரே காரியமஸ்தி நமே துவயா. ஒன்னால எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை, 10 திக்கும் இருக்கு, எந்த பக்கம் போனோமோ நீ போய்க்கோ, எனக்கு ஒன்றும் இல்லை. ஏதா ததிசா பத்ரே காரியமஸ்தி நமே துவயா. ஒரு உத்தம குலத்துல பிறந்த ஒரு புருஷன் பரகிரகத்துல அதுவும் ஒரு வருஷ காலம் ஒத்தி இருந்தாள்னாக்க அவளை யார் ஏத்துப்பா. ராவணங்க பரிக்கிஷ்டான் திருஷ்டாம் திருட்டேன சக்ஷுஷா, அதுவும் ராவணன் மடியில உட்காந்து வேற போனி உன்னை எப்படிமா நான் ஏத்துக்க முடியும், எப்படியானோ போயிட்டுக்கோ. என்ன நாஸ்தி மே ஸ்வய அபிஷ்வங்கா யதேஷ்டங்கம் யதாமிதி, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை அணைச்சிக்க போறதில்லை, ஒன்னும் பண்ண போறதில்லை, உனக்கு என்ன சொல்றதோ நீ பண்ணிக்கோ. லக்ஷ்மணோ வாச பரதே குரு புத்திம் யசா சுகம் சத்ருக்னே வாச சுக்ரீமே ராட்சசேவா விபீஷண விபீஷணே நிவேசய மனசீதே யதா வா சுகமாத்மனா. நீ லக்ஷ்மணனோட வானா போய்க்கோ, பரதனோட வானா போய்க்கோ, சுக்ரீவனோட வானா போய்க்கோ, இல்ல ராட்சசனாக இருக்கிற விபீஷணனோட வானா போய்க்கோ, உனக்கு யாரோட தோன்றதோ அவளோட போய்க்கோ, நான் ஒண்ணு அழைச்சு போல. இந்த ஸ்லோகத்துக்கு மேலெழுந்த வாரியான அர்த்தம் இது. இப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை ராமர் சொல்லுவேற,
ராமர எந்தமே சாட்சாத்தெல்லாம் முட்டி கொடுக்க மாட்டா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பிதா ரட்சதி கௌமாரே பர்த்தா ரட்சதி யௌவனே புத்திரோ ரட்சதி வார்த்தக்கே. ஸ்திரீக்களை சின்ன வயசுல அப்பா ரட்சணம் பண்ற, அப்புறமா யுவதியா இருக்கச்சே பர்த்தா ரட்சணம் பண்ற, வயசாயிடுத்துன்னா பையன் ரட்சணம் பண்ற. இதுதான் லோகத்துல நஸ்திரீ சுவாதந்திரிய மருகத்தின்னு. யாருடைய துணையும் இல்லாத ஒரு பெண்ணுன்றவோ இருந்தாள்னாக்கா அது உலகத்துல அது ஒரு இழுக்கு அந்த பெண்ணுக்கு. ஆகையால சீதா பிராட்டிய சொல்ற, உனக்கு ரட்சகனாக லக்ஷ்மணையோ பரதனோ சுக்ரீவனோ விபீஷணனோ யாரோ ஒருத்தர் இருந்துட்டு போட்டோம், நீ யார தேத்துக்கோ தேத்துக்கோ, நான் உனக்கு ரட்சகனாக இருக்கிறதுக்கு விரும்பல என்று சொல்றதான் தாத்பரியமே தவிர, நீ யாரோட வேணா போய்க்கோன்னு விபரீத அர்த்தத்துல சொல்றதா தாத்பரியம் இல்லைன்னு வியாக்கியாத்தா சொல்ற. ததப்ரியாருக சிரவணா ததப்ரியம். ராமர் தன்னை கொஞ்ச போறே வந்திருக்கேன் வந்திருக்கேன்னு சந்தோஷம் போறேன்னு நினைச்சிட்டு வந்தவோ அப்படியே அப்ரியம் அப்ரியம் பிரியாது உபசிரித்த, அவன் மனசுல நினைச்சே பார்க்காத ஒரு வார்த்தைய ராமனிடத்துல இருந்து கேட்டு அவ அப்படியே மோச்சமாஷ்மம் ருததி ததாபிருஷம் கஜேந்திரஹஸ்தாபிகதேவ வல்லரி. அழகாளம் சீதா பிராட்டி, இதுக்காக இவ்வளவு தபஸ் பண்ணம் தானே அசோகவனத்துல இருந்துட்டு இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கறதுக்கா, அதுவும் ராமனிடத்துல இருந்து இந்த வார்த்தையை கேட்கறதுக்கா. பிரவிசந்தீவ காத்திராணி சுவானிசா ஜனகாத்மஜா வாக்சரை சை சசல்யேவ ரிஷமசுருபூர்ணோதாரி. சீதாபிராட்டி ராமனை பார்த்து இப்பதான் பேசுற, அவ பேச ஆரம்பிச்சான்னா ராமரால தாங்க முடியாது. என்ன இப்படி கொடூரமான வார்த்தையை என்ன பார்த்து நீ சொல்ற, யார பார்த்து நீ சொல்ற நீ என்று கேட்கிற. ரூட்சம் சாவியசே வீர பிராகிருத பிராகிருதாமிவன். ஒரு சாதாரண மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றிய, சாதாரண மனுஷன் ஆண்டா முண்டாட்டி சண்டை போட்டுட்டாக்கா சொல்ற மாதிரி நீ சொல்றிய, உனக்கு தெரியாதா என்ன பத்தி? நததாஸ்மி மகாபாகோ யதா மாம் அவகச்சதி பிரத்யயம் கச்சபேஸ்வேன சாரித்ரேணை உதேசபே. நான் சத்தியம் பண்றேன்ற, எதன் மேல சத்தியம் பண்றதுன்னா என்னுடைய சாரித்ரேன சத்தியம் பண்றேன், என்னுடைய சாரித்திரம் நான் எப்படிப்பட்ட ஏகபத்தி அதாவது பத்திவிரத்தியா இருக்கேன்னு நான் சொல்லணும், அது மேல நான் சத்தியம் பண்றேன். உம்முடைய நீர் ஏகபத்னியே தான், ஒரே ஒரு மனைவியே உடையவனா இருக்கேன்னு நீர் சொல்ற, அது மேல நான் சத்தியம் சொல்றேன். நான் சத்தியமா சொல்றேன், என்ன போய் நீ பிரத்யேகம் கச்சமே, என்னிடத்துல ஒரு தோஷமும் கிடையாது, இது தெரியாதா உனக்கு? எதகம் காத்திர சம்ஸ்பர்ஷம் கதாஸ்தி விவசாயத்தா, நீ சொல்லிட்டு ராவணம் மடியில உட்காந்து வந்தே உன்ன நான் எப்படி ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க, நான் என்ன விரும்பியா ராவணம் மடியில உட்காண்டேன், அவன் தூக்கி போய் உட்காந்து வச்சான்னாக்கா நான் என்ன பண்ண முடியும்? எதகம் காத்திரகம் ஸ்பர்ஷம் கதாஸ்தி விவசா பிரபோ மததீமந்தயத் தன்மை ஹிருதயம் தொய்பர்த்ததே. என்னுடைய அதீனமா இருக்கிறது என் மனசு ஒண்ணுதான், என் மனசு ஒன்னிடத்துலயே தான் இருந்துட்டு இருக்குது. ஒன்ன விட்டு எங்கேயானா போச்சா, சரீரம் தான் அவன் தூக்கி போனான், தவிர மனசு அவனால தூக்கி போக முடியல. உனக்கு இது தெரியாத அனுமான இடத்துல அவன் முதுகுல ஏறிண்டுவான்னு சொல்லத்தே நான் வரமாட்டேன்னு சொன்னேன், அது தெரியாதா உனக்கு? நீ போய் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீ சொல்ல, மம விருத்தஞ்ச விருத்தஜன் பகுதே நபுனஸ்கிருதம் நப்பிரமாணே கிட்ட பாணி பால்யே மம நிபீடித மம பக்திஷ்ட சீலஞ்ச சர்வந்தே கிருட்டதகிருதம். இத்தனை நாள் உன்னிடத்துல எவ்வளவு பத்தி சிசுரூஷம் பண்ணிட்டு நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இத்தனை நாள் இருந்தன, இந்த பத்து மாசம் நான் இங்க வந்ததுனால நீ எல்லாத்தையும் இத்தனை நாள் பண்ண சிசுரூஷம் மொத்தத்தையும் தூர தள்ளிட்டு என்ன இப்படி ஒரு கொடூரமான வார்த்தையை நீ சொல்றிய, இப்படி எல்லாம் சொல்றது உனக்கே அது ஏற்புடையதா இருக்கா? இப்படி பாக்குறாள் அவங்க இரண்ட லக்ஷ்மண பார்த்து. ஊவாக்கு சீதா லக்ஷ்மணம் சீனா சீனம் தியானபராயணம் சீதாமே குருதோ மித்ரன் வியதனாஸ்ய பழகம். இப்படிப்பட்ட ஒரு துக்கத்துக்கு வேற மருந்தே கிடையாது. லக்ஷ்மணா நெருப்பு மூட்டுடா இங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. அமர்ஷவசமாபன்ன ராகவம் சமுதயுக்கதா
சீதா பிராட்டி சொன்னவனே சீதைய பாக்குறேரா ராமர பாக்குறேரா ரெண்டு பேரையும் பாக்குறேரா லக்ஷ்மணர் என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாம் அப்படியே சப்தமா இருந்திருக்கா சிதாந்தகார சௌமித்ரி மதே ராமஸ்ய வீரியவானே சித நெருப்பு மூட்டிட்டேன் என்ன பண்றேன்னா பிரணம்ய தேவதேபிய என்னதான் பார்க்கணும் ஜெகத்லாம் அதோமுகம் ஸ்திதம் ராமம் தத்கிருத்வா பிரதக்ஷிணம் அந்த சன்னிவேசத்துல கூட ராம தலைய தொங்க போட்டு நின்று இருக்கிறான் இப்படிப்பட்ட வார்த்தையை இவ்வளவு பார்த்து சொல்லிட்டமே என்ற ஒரு எண்ணத்தோட தலைய தொங்க போட்டு நின்று இருக்கிறான் அவரை ஒரு பிரதட்சணம் வராடம் அதோமுகம் ஸ்திதம் அப்படியே அந்த வால்மீகியனுடைய வார்த்தை தான் பார்க்கணும் அதோமுகம் ஸ்திதம் ராமம் ததக்கிருத்வா பிரதட்சிணம் உபாவர்த்ததவை தேகி தீப்யமானம் ஹுதாசனம் பிரணம்ய தெய்வத்தேபியஸ்ய பிராமணேபியஸ்ய மைதிலி பத்தாஞ்சலி புடாதே தமி வாசாக்கி சமீபதான் கைய கூப்பிண்டு அக்னிக்கு நடுவுல வந்து நிக்கிறாளாம் கை கூப்பிண்டே சொல்றாளாம் யதாமே ஹிருதயம் நித்யம் நாபசற்பதி ராகவாதே ததா லோகஸ்ய சாட்சிமாம் சர்வத பாது பாவக என்னுடைய மனசு ஒரு கணம் கூட ராமனிடத்தை விட்டு போகாத இருக்கிறது கணக்கு சத்தியமாக இருந்ததுன்னாக்கா அக்னி பகவானே இது லோகத்துக்கு தெரிவிக்கும்படியாக நீ பண்ணு ததா லோகஸ்ய சாட்சிமாம் யதாமாம் சுத்தசாரித்ராம் துஷ்டாம் ஜானாதி ராகவ நான் சுத்த சாரித்ராம் சுத்தமான சரித்திரத்தோடு இருந்திருக்கிறவன் ஒழுக்கத்தோடு இருந்திருக்கிறவள் நானு நான் எப்பவுமே துஷ்ட இல்லைன்றத ராமர் எப்படி தெரிஞ்சு பேரோ அப்படி நீ வந்து தெரியப்படுத்து லோகத்துக்கு தெரியப்படுத்து ராகவம் சர்வ தர்மஜம் ததா மாம் பாத்து பாவக கர்மணா மனசா வாச்சா சர்வத யதா நாதி ஜராம்யஹம் வார்த்தையினாலேயோ மனசுனாலேயோ செயல்னாலேயோ நான் எப்பவுமே ராமனை தவிர வேற யாரும் நடக்குதில்லைன்றது சத்தியமா இருந்ததுன்னாக்க அதை ராமர் ஏற்கும்படியாக எப்படி பண்ணுவியோ அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு விவேகஜ்வலனம் தீர்த்தம் நிச்சங்கே நான் தராத்மனா ஒன்னும் விசாரமே படல தைரியமா அக்னி பிரவேசம் பண்ணிட்டாளாம் சீதா பிராட்டி சத்யாம் அக்னிம் விசந்தியாம் தூ ஹாஹே விபுலஸ்வனாம் வானரணம் சம்புகோபமஹான்னு மொத்த பேரும் அப்படியே என்னாச்சு என்ன பண்றது என்னன்னு தெரியாது அப்படியே அலையறானா என்ன செய்யணும் தெரியாது இருக்கானா அப்போ அக்னி பகவான் அங்க தேவதைகள்லாம் வந்துட்டாளாம் தேவதைகள்லாம் வந்து பிரார்த்தனை பண்றா இப்ப ராமன் யாருன்னு நினைச்சிருக்கேன்னா ஆத்மானம் மானுஷம் வந்தே நான் சாதாரண மனுஷன் நினைச்சுக்கிறேன் அப்பா நீ மனுஷன் இல்லப்பா நீ சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் இவள் யாரு சீதா பிராட்டி யாரு மகாலட்சுமி அவளிடத்துல போய் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருதா உனக்கு ஜெகத் சர்வம் சரீரந்தே ஸ்தைரியந்தே வசுதாதலம் என்று சொல்றாளா இதெல்லாம் சொன்ன பிற்பாடு பிரம்மா நேரம் வந்து சொல்றாராம் இவ யாரு என்னன்னு தெரியாதா தெய்வம் பார்த்தா அக்னி பகவான் சீதா பிராட்டி இடத்துல வந்து அப்படியே ஆயிடுச்சு ராமன் சொல்றா இவ எப்பேற்பட்டவோ மகா பதிவிரத்தை இவளை போய் நீ சந்தேகப்படுறது உண்டா என்று சொல்லி சொன்னாலாம் விசுத்த பாவாம் நிஷ்பாபாம் பிரதிகிண்டீஸ்வமைதிலீம் ஒரு தப்பும் பண்ணவள் பரிசுத்தமானவள் அவளை நீ ஏத்துக்கணும்னு சொல்லி சொன்னாளா நான் கிஞ்சித் அபிதாத்தவ்யா அஹம் ஆஜ்ஞாபயாமிதே நான் கட்டளை இடறேன் நீ ஏத்துக்கோன்னு சொல்றாரா அதுக்கப்புறமா சீதா பிரகத்தையும் சொல்றான் அப்ப இவ சொல்றே அனன்யா ஹிமயா சீதா பாஸ்கரஸ்ய பிரபாயதா எனக்கு தெரியும் சீதா பிராட்டி பரிசுத்தமானவன்னு தான் தெரியும் ஆனாலும் லோகத்துக்காக தான் நான் இந்த காரியத்தை பண்ணனே தவிர எம் மனசுல நன்னா தெரியும் அப்படின்னா அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா சூரியனையும் சூரியனுடைய பிரபையும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி எண்ணையும் சீத்தையும் பிரிக்க முடியாதுன்றது நன்னா தெரிஞ்சது தான் இருந்தாலும் பொண்ணுன்னா ராமரை ஏத்துண்டேர் ஏத்துண்ட உடனே பெரிய சந்தோஷம் இங்கே பாகுபியாம் சம்பரிஷ்வச்ச தத்துவ வாக்கியம் சமாந்ததே அங்க தசரத சக்கரவர்த்தி அங்கேருந்து வரேன் மாமனார் இருக்குல்ல மாட்டு பொண்ணுக்கு மாட்டு பொண்ண பையன் தப்பா நடத்தினாக்க தப்பா நடத்துறான்றது தெரிஞ்சு போயிடுச்சு இருந்தா கூட பையனை வெய்யறதுக்கு மனசு இல்லை அதே சமயத்துல மாட்டு பொண்ணுண்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ன்றதும் ஒரு எண்ணம் இருக்கும் தசரதர் சீதையை பார்த்து சொன்னேரான் புத்ரீத்யாபாஷ்ய மதுரம் சனைஹி ஏனாம் உவாச்ச
கர்த்தவியோனது வைதேகி மன்னுஹு தியாகமிமம் பிரதி. புத்திரி அம்மா பொண்ண அவரை கூப்பிட்டு சொல்றாரு அந்த தசரத சக்கரவர்த்தி, ராமர் பண்ணத்துக்காக இப்படி உன்ன ஒரு பருஷமான வார்த்தை சொன்னான்றதுக்காக நீ கோச்சிக்காதம்மா. என்ன ராமேணும் விசுத்தம் கிருத்தம் வை தொகிணா, ராமன் பண்ணது உன்னுடைய நல்லதுக்கு தான் பண்ணானே தவிர வேற ஒண்ணும் இல்ல, நீ கோச்சிக்காதுமான். அவர் மனசே உதைக்கிறது ராமர் பண்ணது சரியில்லைன்றது, ஆனா அவனோட பையனை விட்டு கொடுக்கறதுக்கு மனசாகல. ஆகையால உன்னுடைய நல்லத்துக்கு தான் ராமன் கிருத்தம் எத்தேன்யாரீனாம்யதி, நீ இப்படி பண்ண பாரு, இதனால உனக்கு தான் நல்ல பெரிய பெருமை வரப்போறது, புகழ் வரப்போறது. ஆகையால இந்த சீதா பிராட்டியும் ஆயிடுச்சு, உடனே பாரதத்துல ஞாபகம் வந்துட்டு ஐயோ 14 வருஷம் முடிய போறது, ஊருக்கு போனோம் என்ன பண்றதுன்னா அங்கிருந்து விபீஷண பொற்றோ விமானத்தை கொண்டு வந்துட்டு இதுல ஏறிண்டு எல்லாம் போலாம் வாங்கன்னு சொல்லி ஐச்சிட்டு போயிட்டு இருக்க. இங்கிட்டு போனா இவன் 3 பேர் மாத்திரம் ஏறினான், ஏறின குரங்கள்லாம் விமானமே பார்த்தது இல்லை, ஏறி ஏறி எட்டி எட்டி பார்த்துதான். இதை பார்த்த உடனே குரங்கள்லாம் நினைத்தான், சரி நாங்களும் கொஞ்ச நாள் ஏரோப்ளைன்ல கொஞ்சம் போயிட்டு வரணும் இன்னும், இவர் சாம பர்மிஷன் கொடுத்துட்டேரான், வாங்க மொத்த பேர் எத்தனை பேர் வந்தவங்களோ வந்தவா மொத்த பேரும் ஏறிக்கவங்க வந்துட்டேன், எத்தனை கோடி கோடி குரங்கு வந்தோ அத்தனை குரங்கும் ஏறிஞ்சிருச்சு, இதுல வந்திருக்கிறவா யாரு, நான் கூட போனவர் ராமர் லட்சுமணர் சீதை, அதோட கூட இந்த குரங்கு மொத்தம் ஏறி போச்சு, விபீஷ்மர் ஒருத்தர் ஏறி வந்திருக்கேன், மொத்த பேரையும் ஏத்திட்டு எத்தனை பேர் வேணா போலாம் போட்டிருக்கு அந்த விமானத்துல, அப்படிப்பட்ட இதுல அந்த விமானத்தை ஏறிண்டு போறேன்னா. முதல்லாம் போன உடனே இங்க வழியெல்லாம் இடம் காமிச்சுட்டே வர, இந்த இடத்துல பாரு இங்கதான் யுத்தம் பண்ணும், இங்கதான் ராவண வதம் பண்ணும், அதை விழுந்து கிடக்குற மாதிரி இங்கதான் சம்ஸ்காரம் பண்ணும் அப்படின்னு எல்லாம் வருஷம் மார்க்கத்தெல்லாம் சொல்லுகின்ற. எத்திர சாகரம் ஒத்தீரிய தாமிராத்திரி முஷிதாவயம் ஏகசே துன்மையா பத்தா, கொஞ்ச நாள் முன்னா சொன்னேன் ராமர் இந்த சேத்து பந்தனம் எல்லாம் உனக்காக கட்டலன்னு சொன்னேன், இப்ப அவளை பக்கத்துல ஜன்னல் ஓரத்துல அவளை உட்காந்து வச்சுட்டு அந்த பக்கத்துல அவர் உட்காந்துட்டு காமிக்கிறான், தோ பாரு இந்த சேத்து தான் உனக்காக கட்டின சேது, ஏக சேத்து மயா பத்தா சாகரே லவணார் நவே தவகே தோர்விதாலாட்சி, உனக்காக கட்டினது. கொஞ்ச நாள் முன்ன சொன்னதா என்னவாயோ தெரியல, இது என்ன வார்த்தையோ தெரியல, இது ராமருக்கேதான். தவகே தோர் விசாலாட்சி நலசேது சுதுஷ்கரஹாம், இப்படி எல்லாம போயாச்சு. இதுதான் கிஷ்கிந்தேன், கிஷ்கிந்தேன்னு ஒன்னு ஏரோப்ளைன்ல ஏறி போற குரங்கு மொத்தம் அவ ஆண்டாள்லாம் தாங்க குரங்கு விமானத்துல போறத பாக்கணும்னு அவளுக்கும் தெரியப்படுத்தணும்னு ஆசையா, இங்க கொஞ்ச நிமிஷம் இறக்குங்களேன்னு அந்த கிஷ்கிந்தேன்ல இறக்கினான். இறக்கினா இந்த குரங்கு மொத்தம் இறங்கிந்தவா, நாங்கெல்லாம் அங்கிருந்து விமானத்துல வந்து இறங்கிருக்கோம்னாக்க இந்த ஸ்திரீ குரங்குகள் பெண் குரங்குகள் மொத்தம் மேல ஏறிக்க ஆரம்பிச்சிருக்கோம், இது நாங்களும் விமானத்துல பாக்கிறோம் எப்படி இருக்கும் பாக்குறோம்னு ஏறிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்ப சீதா பிராட்டி சொன்னாலும் இந்த குரங்கும் நம்மளோட வரட்டும், ஆண் குரங்கு பெண் குரங்கும் சேர்ந்து வரட்டும்னு சொல்லிட்டாளாம். இத்தையும் தூக்கிட்டு அங்கிருந்து எல்லாருமா சேர்ந்து பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்துட்டா, பரத்வாஜர் சாப்பிட்டுதான் போனோம் சொல்லிட்டு, இத்தனை குரங்குகள்லாம் இருக்கு கோடி கோட்டியா இருக்கு இத்தனை பேருக்கும் சாரு, அதை பத்தி நீயே விசாரப்படுற சாப்பிட்டுதான் போனோம்னு, அதுக்குள்ளயும் நாளிகை பிரச்சனை என்ன இருக்குன்னா அனுமானம் விட்டு அனுப்பிக்கிறேனா, நீ போய் அங்க பரதனிடத்துல சொல்லு நான் வந்துட்டேன்னு சொல்லுன்னு சொல்றேனா. 14 வருஷம் முடிஞ்சு போச்சு, ராமன் வரல, ஒரு பெரிய சிக்கையை மூட்டி வச்சிருக்கேன், இன்னும் 10 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு, இந்த 10 நிமிஷத்துக்கு வரலன்னாக்கா பரதன் அக்னி பிரவேசம் பண்றதுக்கு சித்தமா இருந்துருக்கேறான் கல்யாண. அப்போ வந்து ஹனுமான் ஓடி வந்து சொல்றேரா, வந்துட்டேன் ராம இங்க பரத்வாஜர் சாட்டு தான் போனோம்னு சொல்றேன், அவருக்காக உட்காந்துருக்கேன்னு சொன்னாரா. இவர் பேசிட்டே இருந்துச்சு, இங்க எங்கேயும் ஹனுமான் திரும்பி போய் அவரோட சேர்ந்ததா சொல்லல, புதுசு புதுசா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, வேற எங்கேயான புராணத்துல சொல்லிருக்கோ என்னமோ தெரியல, ஹனுமான் வரலன்ட்டு ராமர் சாப்பிடாத உட்காந்துட்டேன், அப்புறமா ஹனுமான் வந்தேன், வந்த உடனே ஹனுமானும் ராமனும் சாதத்தை ஷேர் பண்ணிண்டா, நீ அந்த பக்கம் சாப்பிட்டு ஒரே இலையில ரெண்டு பேரும் சாப்பிட்டா, அதுக்கோசம் தான் வாழை இலையில நடுவில் கீர் போட்டிருந்து, இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் எதுவும் வால்மீகி சொல்லலை. அதெல்லாம் போன அப்ப பேசிட்டே இருந்துச்சு, விமானம் வந்து இறங்குறது நந்திக்கு அவத்துல வந்து இறங்கின உடனே பரதன் போறே அங்க விமானத்திலேயே உள்ளுக்குள்ள போறான், உள்ள போன உடனே அவரை மடியில உட்காந்து வச்சுக்கிறார் லட்சுமணன், தோபார் விபீஷணன், தோபார் சுத்ரீவன், இதெல்லாம் புது புது ஆள் ஒவ்வொருத்தரா இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேனா, இவர் தான் விபீஷன், இவன் தான் அங்கதன், இவன் தான் இவர் தான் சுத்ரீவர், இவர் தான் மகாராஜா அப்படின்னு ஏ தஸ்மின் பாதரும் வீரோ வைதே ராகோ சுக்ரீவ சமாதேஜா ராட்சத விபீஷணா அதோ ஹரிடனமோ நித்ரனோ திவமஸ்பிருஜதி. இவன் எல்லாருக்கும் ஒரு புதிய சந்தோஷம் வந்துருச்சு, சந்தோஷத்தினால
அதுவும் குரங்குக்கு சந்தோஷம் வந்துன்னா கேட்கணுமா, கோடி கோட்டியா இருக்கிற குரங்குக்கெல்லாம் அங்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய சப்தம் வந்துட்டான். பவதஸ்தேஜசா சர்வம் கிருதம் தசகுணம் மயா ததா புருவாணம் பரதம் திருஷ்டாதம் பாத்ருவத்சலம் மோச்சுர்வானராஹ பாஷ்பம் ராட்சதஸ்ய விபீஷணஹ அதப்பிரகர்ஷாத் பரதம் அங்கமாரூப்ய ராகவஹ. அப்படியே ஒரு சந்தோஷம், இருந்தாலும் மடியில உட்காந்து வச்சுட்டு அவரோட பேசி தடவி கொடுக்கிறாராம் பரதமே. சிரஞ்சலி மாதா எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி அயோத்திக்கு வர பட்டாபிஷேகம் பண்றதுக்கு ஒத்துறோம். அப்போ பரதன் கை கூப்பிண்டு ராமனோடத்துல சொல்றா, சிரஞ்சலி மாதாய கைகேயே நந்திவர்தனா பபாஷ பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்ய பராக்கிரமம் பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் மம தத்ததாமி புனஸ்துபியம் யதாத்மதாம. நீர் என்னென்ன எப்படி ஒப்படைச்சாரோ அப்படியே நான் உமக்கு கொடுக்குறேன். நானும் யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதீச வசுந்தரா தாவத்வம் இஹ சர்வஸ்ய ஸ்வாமித்வம் அனுவர்த்தய. இனிமே இந்த மாதிரி காரியம்லாம் எனக்கு பண்ணாதையும், நடுவு நடுவுல விட்டு விட்டு போயிட்டு நீ பாத்துக்கோ அவன் பாத்துக்கோன்னு எல்லாம் சொல்லாதையும். யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதீச வசுந்தரா, இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இந்த செலஸ்டிய சைக்கிள் இருக்கு இது இருக்கிற வரைக்கும் யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதீச வசுந்தரா தாவத்வம் இக சர்வஸ்ய சுவாமித்வம் அனுவர்த்தய. இந்த லோகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் நீதான் ராஜா, நீர்தான் சுவாமி, அதை நீர் அப்படியே பரிபாலனம் பண்ணணும், என்னால இதெல்லாம் முடியாத காரியம்னு ராமனிடத்துல பிரார்த்தனை பண்றேனா. பரதஸ்ய வதஸ்வா ராம பரபுரஞ்சய சபேதி பிரதிஜிரஹ நிஷசாத ஆசனே சுபே. ஒரு சுபமான ஆசனத்துல உட்காந்து அதுக்கு என்னப்பா இனிமே விசாரப்படாத, நானே ராஜ்யபாரத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்றேரா. அங்க பார்த்தோம்னாக்க வந்துட்டா மொத்த பேரும் ராஜபாரம் பண்ணணும், இவெல்லாம் மர உரி தரிச்சுண்டு தரையெல்லாம் தலையெல்லாம் வேற வேற மாதிரியா திருத்தி வச்சுட்டு இருக்காள், இவெல்லாம் தாடி எத்தனையோ 14 வருஷம் ஆச்சு தாடி மீசையோட இருக்கணும் இருக்கா, இவாள் எல்லாம் தாடி மீசையோட இருக்கிறது சத்ருகன் கூட்டு இவாள்லாம் கவரம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம், நாளைக்கு மறுநாள் காத்தால பட்டாபிஷேகம் விசேஷமா பட்டாபிஷேகம் நடக்க போறது, இந்த ராமன் பாவம் இங்கேருந்து போயிட்டு வந்தா இந்த பையன் யாரையோ வச்சு மறுக்கிறேன்னு பார்த்தோம்னா கோடி கோட்டியா குரங்கெல்லாம் எடுத்து வந்திருக்கான். இந்த குரங்கு பொன்னாட்டி குரங்கு வேற, இதுல இருக்கு ஸ்ரீ குரங்குகள் வேற இருக்கு, இந்த குரங்கு வேஷமும் தலையும் இது பார்த்தா முடியல, நம்ம பையனுக்கு பட்டாபிஷேகம் நடக்குச்சு, இந்த குரங்கெல்லாம் இப்படி வந்து நின்றதுன்னா இந்த வேஷத்தோட இருந்ததுன்னா என்ன பண்றது, இதுக்கு தலைவாரிக்கு கூட தெரியாத, இதுக்காக கௌசல்ய என்ன பண்ணலாம். அதோ வானர பத்மே நாம் சர்வாசாமேவோபனம் சகாரை அத்னாதே கௌசல்யா பிரகிஷ்டா புத்திரவத்தலா. அது மொத்தத்துக்கு தலைவாரி விட்டாளாம். அந்த தலைவாரி விடுறதுன்றது என்ன அவ்வளவு சுலபமா இருந்திருக்கான்னா, எத்னா ரொம்ப பிரயத்னப்பட்டு தலைவாரி விடுற மாதிரி இருந்திருக்கான். இது இங்கெல்லாம் சொல்றாள், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரிசப்ஷனுக்கு எல்லாம் போச்சே, நான் எத்தனையோ வாட்டி போயிருக்கேன் ரிசப்ஷன் 7 மணிக்குன்னு சொல்லியிருப்பா, போனா பொண்ணு வரல பொண்ணு வரலன்னு நின்று கிடப்போம், அப்புறம் பார்த்தா அது 7:30 வந்து பொண்ணு வரும், அதுக்கப்புறமா ரிசப்ஷன் நடக்கும். எனக்கா பசி காத்தால போய் இங்கேருந்து போய் அந்த ரிசப்ஷன் பார்த்துட்டு அப்புறம் வந்து ராத்திரி 1 வழியா வந்து சாப்பிடுவோம் நினைச்சு, இந்த பொண்ணு எப்படா பொண்ணையும் பார்க்க மாட்டேன் பிள்ளையும் பார்க்க மாட்டேன் கவரை கொடுத்துட்டு வந்து சென்று நானு இங்க பார்த்தா அப்பதான் தெரியுது. இப்ப இது கௌசல்யனுடைய இதை சொன்னாதான் தெரியுது, எப்படி இருக்கிற பொண்ணையும் பாக்குற மாதிரி கொண்டு வந்து வைக்கிறது தானே இவளுடைய பியூட்டிஷியனுடைய காரியம், அந்த காரியம் மொத்தத்தையும் அவ பண்றாளாம் கௌசல்யன். அதோ வானர பத்னி நாம் சர்வாசாமே கௌசல்யா பிரகிருஷ்டா புத்திரவத்தலாம். அதா எல்லாருக்கும் அலங்காரம் பண்ணி தலைவாரி விட்டு பார்த்து பண்ணாக்க எல்லாம் அப்படியே பிரபாதமா இருந்திருக்கான் அந்த பெரிய ராஜசபையில. சக்ராஹ பரதோ ரஸ்மின் சத்ருக்னஹ சத்ரமாததே லக்ஷணோ விஜனம் தஸ்ய மூர்த்தினிதம் வீஜயம் ஸ்ததா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு எடுத்துட்டாக, ஆருரோஹ மகாபாஹு ராமஹ பரபுரஞ்சேஹ அக்னியக்கா மல சங்காசம் சிதம்பரதம் கிருதம். ஒரு பேர் இருக்கு, அந்த பேர்ல ஏறிட்டு வரா, ஒருத்தர் படப்பிடிச்சுட்டு வரே, ஜக்ராஹ பரதஹ ரஸ்மின் சத்ருக்னஹ சத்ரமாததே. அப்போ சத்ருக்னன் கொடையை பிடிச்சுக்கிறேன், லக்ஷ்மணம் வேதனந்த மூர்த்தி சவீஜயம் சுதா. லக்ஷ்மணன் அவருக்கு அந்த இடத்துல விசிறி விசிறிண்டு வரைகிறான். ஸ்ரீயா விரு ஜெயராமஹா நட்சத்திரை ரிவ சந்திரமாகான். மகாலட்சுமியோட இருக்கிறது பார்த்தோம்னாக்க சீதா பிராட்டியோட இருக்கிறதுனால பெருமாள் விஷ்ணுவே பிராட்டியோட மகாலட்சுமியோட இருக்க மாதிரி ராமர் இருந்தேன்னா வானரானான்ட்டு ஒரே கணத்துல வசிஷ்டர் சொல்லிட்டேரான். நீங்க என்ன பண்ணுவீங்களோ என்னமோ தெரியாது,
ஒரே ராத்திரியில எல்லாம் ஏழு சமுத்திரத்துல எந்தெந்த இடத்துல இருந்து எவ்வளவு எவ்வளவு புண்ணிய தீர்த்தம் இருக்கோ அத்தனை புண்ணிய தீர்த்தமும் கொண்டு வந்துடணும், நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டாராம். ஊர்ணை பிரதீட்சம் தத்தா குரு தவானரகம் கேட்கணுமா? வெறுமைய உற்சாகம், ராமருக்கு பட்டாபிஷேகம்னா இன்னும் பெரிய உற்சாகம். ஆகையால அபிஷேகாய ராமத்து சத்ருக்னா குசிபீஸ்தா புரோஹிதாய சிரேஷ்டாய சுகிருத்யசன்யவேதயதி. அவர் சத்ருக்னர் தான் சொல்றாராம், அங்க இருக்கிற சுகிருத்துக்கள்லாம் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாது. ஒரு ஸ்வேரிங் செரமனி வந்ததுன்னாக்கா அது பஞ்சாலத்தின் ஒருத்தர் இருக்கணும் இல்லையோ, கம்பையர்னு சொல்லுவா. அந்த மாதிரி இங்க சீஃப் செக்ரட்டரியோ யாரோ ஒருத்தர், கேபினட் செக்ரட்டரியோ சீஃப் செக்ரட்டரியோ அவ சொல்லுவா, இந்த சமயத்துல நான் வந்து ஜனாதிபதியை கூப்பிடுறேன், இவாளை வந்து இவாளுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவன் கூப்பிடணும். அப்புறம் அவ வருவா, அதுக்கப்புறமா பதவி பிரமாணத்தை ஏத்துக்கிறதுக்கு சொல்றதுக்கு யாரோ அவ பேரை சொல்லி அவ வரணும்னு சொல்றது. அந்த மாதிரி சத்ருக்ஷன் சொல்றேன், இங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க வேண்டியதுன்னு சொல்ற. புரோஹிதாய சிரேஷ்டாய சுகிருத்யசன்ய வேதயதே சொன்னா, சதசப்ரயதோ பூத்வா வசிஷ்டோ பிராமணை ஸ்வஹ ராமம் ரத்னமயே பீடே சமீபம் சகசீதம் நிவேசயதே வசிஷ்டோ வாமதேவஸ்ய ஜாபாலி ரத காஸ்யமஹ காத்யாயனஸ்ய யஜ்ஞஸ்ய கௌதமோ விஜயஸ்ததா அபிஷிஞ்சன் நரம்யாக்ரம் வசந்தேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசமயதா கௌதமோ விஜயஸ்தரம்யாக்கம் பிரசன்ன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசமயதா. சப்தரிஷிகள் வசிஷ்ட வாமதேவ ஜாபாலி காசியப காத்யாயன சுயஜ்ஞ கௌதம விஜயர் எல்லாருமா சேர்ந்துண்டு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலாம். சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா, அட்ட வசுக்களும் சேர்ந்து எப்படி இந்திரனுக்கு இந்த புறநாயகனாக பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாளோ அந்த மாதிரி மகர்ஷிகளால் சேர்ந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் வச்சான். வித்விக்தி பிராமணை பூர்வம் கன்யாபி மந்திரபி சதா பிரம்மணா நிர்மிதம் பூர்வம் கிரீட்டம் ரத்னசோபிதம் அபிஷிக்த புரா ஏன மனுஸ்தம் தீர்த்த தேஜசம் சத்யான்பமாயே ராஜான கிரமாத் ஏனாபிஷேஜிதாக. ஒரு பெரிய கிரீட்டம், அந்த கிரீட்டம் பிரம்மாவால கொடுக்கப்பட்டது, பிரம்மணா நிர்மிதம் கிரீட்டம். இவா இக்ஷ்வாகு வம்சத்துல இருந்திருக்கிற மனு முதலிய ராஜாக்கள் எல்லாரும் அவ அணிந்த கிரீட்டம். ரத்னைஹி நானா விதைச்சைவ சித்ரிதாயாம் சுயோபமைஹி கிரீட்டேன தத்தப்பச்சாத் வசிஷ்டேன மகாத்மா. வசிஷ்டர் அந்த கிரீட்டத்தை எடுத்து ராமர் தலையில மகுடா மகுடத்தை வச்சாரா. ரித்விக்கி பூஷணை செய்வ சமயோக்ஷத ராகவா, ராமனுக்கு அந்த கிரீட்டத்தை அவர் தலையில வச்சு அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சேன்னு சொல்ற. அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு, சத்ருக்னன் படையை எடுத்துக்கிறேன், சேதச்சத்திரத்தை எடுத்துக்கிறேன், சேதந்த வாலவியஜனும் சுக்ரீவகா, சுக்ரீவன் வந்து ஒரு வெண்சாமரம் வீசினா, அப்புறமா அப்புறம் சந்திரசங்காசம் ராட்சசேந்திரோ விபீஷணா, ஒரு பக்கம் விபீபருஷ்ணா ஒரு பக்கம் சுக்ரீவன், இவா ரெண்டு பேரும் சாமரம் வீசுறாளாம். மாலான் ஜலந்தீம் வபுஷா காஞ்சனீம் சதபுஷ்கராம் ராகவாய ததோ வாயுஹும் வாசவேன பிரச்சோதிதா. ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு ஆபரணங்கள்லாம் ராமனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாளாம். இவரும் ராமனும் ராமரும் அந்த பட்டாபிஷேகம் உடனே அங்க இருக்கிற பிராமணர்களுக்கெல்லாம் விசேஷமாக தானம்லாம் பண்ணிடறான். அப்போ சுக்ரீவாய சிரஜந்தியாம் பிராயச்சன் மனுஜாதிபகாம், சுக்ரீவனுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு மாலையை கொடுக்கிறான். வைடூரியமய சித்திரேக சந்திரரஷ்மி பூஷிதே வாலிபுத்திராய ரதிமானய அங்கத அங்கதேவி, அங்கதனுக்கு ஒரு தோல்வலை வைடூரியத்தினால பண்ண ஒரு தோல்வலையை கொடுக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா கொடுத்துட்டே வராளாம். சீதா தாட்டி தன் கழுத்துல ஒரு முத்துமாலை போட்டு இருக்கா, இந்த முத்து மாலைய இந்த கையில அப்படி கழுத்துல கையில தொட்டுண்டே ராமரை பாக்குறாளா. ராமரை பார்த்த உடனே அவேஷதஹரியின் சர்வான் பார்த்தாருங்க முகுர்முகு, இங்க இருக்கிற குரங்குகள்லாம் பாக்குறாளா, ராமரை பாக்குறாளாம். திரும்பி திரும்பி இவாளை திரும்பி இப்படி இப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். தாம் இங்கிதஜா, இங்கிதஜாஸ்து கோசலாகன்னு சொல்ற, கோசல தேசத்துல இருக்கிற வாளுக்கெல்லாம் இங்கிதத்னாலேயே தெரிஞ்சிடும் யாரு என்ன சொல்லணும்னு நினைக்கிறான்றது அவளுக்கு சொல்லவுமா தெரிஞ்சு போயிடுமா. ஆகையால அவ என்ன பண்ணாலும் இங்கிட்ட போயிடுமா, ராமர் இவளுக்கு சீதையினுடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சிட்டாரான். அப்ப சொன்னேரா,
அப்ரதேஹி சுபகேஹாரம் எத்த துஷ்டா சுபாமினி. உனக்கு யாருண்ட பிரீத்தியா இருக்கோ அவளுக்கு இந்த ஹாரத்தை கொடுக்கணும் தானே நீ ஆசைப்படுற. யாரிடத்துல உனக்கு பிரீத்தி இருக்கோ அவளுக்கு ஹாரத்தை கொடுன்னு சொன்னா, அதசா வாயுபுத்திராய சம்ஹார மதிதேக்ஷணா, அது ஹனுமானுக்கு கொடுக்கிறாளா முத்தாஹாரத்தை. தேஜோதிருதி யசோதாட்சியம் சாமர்த்தியம் வினயோனய பௌருஷம் விக்ரமோ புத்தி யஸ்மின் நேதா நினித்யதா ஹனுமான் சேனஹாரேண சுஜுகே வானரர்ஷபா. அந்த ஹாரத்தை சாத்திண்டு ஹனுமான் இன்னும் பிரகாசமாக இருந்திருக்கிறா. எல்லாரும் குஷியா இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கா. விபீஷணோபி தர்மாத்மா சகனைர் நைரதர்ஷபா லத்வா குலதனம் ராஜா லங்காம் ராஜான் மகாயசாக. அவாவா ஊருக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறா. அப்போ விபீஷணனுக்கு இக்ஷாக்கு வம்சத்துக்கு குலதனமாக இருக்கிற ரங்கநாதனையே எழுந்தருளை பண்ணி கொடுக்குற. அந்த ரங்கநாதனைய எடுத்துட்டு அவர் வேலை பண்ணிட்டு அவர்களோட கூட வந்தவளோட நீதி ராட்சசாவோட விபீஷணர் கிளம்பிட்டே இப்படி சீதா பிராட்டியோட சேர்ந்து பௌண்டரீகையாகும் அசுமேதம் பௌண்டரீகா சுமேதாத்யாம் வாஜபேயான ஜாதகத்தை அந்நேச விவிதைஹி ஐஜத் அசிவாத்மஜா. பல யாகங்கள் எல்லாமும் அனுஷ்டிச்சே ராமர் சென்றுகின்ற. எங்கேயும் கீழே ஒரு சொல்ல இருக்கிற அந்த சொன்னத்துக்கு இது பிரதிசமாதானமா தான் வரும். ராவணன் இந்திரஜித்து நாகாஸ்திரத்தினால ராமனை அடிச்சு ராமன் விழுந்து கிடக்கச்சு. அப்ப சீதா பிராட்டி அழுதா, நான் தீர்க்க சுமங்கலியா இருப்பேன், புத்திரவதியாக நான் இருப்பேன், நானும் ராமருமா சேர்ந்து எத்தனையோ யாகங்கள்லாம் பண்ணுவோம்னுனா மகர்ஷிகள்லாம் ஆசீர்வாதம் பண்ணாலே அந்த ஆசீர்வாதம்லாம் தலிக்கலையே, இப்படி வீணா போயிட்டேன்னு அவன் கஷ்டப்பட்டாளே. அந்த ஆசீர்வாதம் மொத்தம் மாணவிகளுடைய ஆசீர்வாதம், மாணவர்களுடைய ஆசீர்வாதம் எப்பவும் வீணா போகாதுன்றத தெரியப்படுத்துறதுக்காக இங்க மறுபடியும் இருந்தது வால்மீகி இதை சொல்ற. பௌண்டரீகா சுமேதாபியாம் வாஜபேயான ஜாதகிருதி, இப்படி பல யாகங்கள் எல்லாம் அவர் பண்ணு சொல்ற. ராமமேவானு பசியந்தோ நாபியம் தன் பரஸ்பரம் ஆசன் வருடசகசிராணி ததா புத்திர சகசிரிணா சர்வம் முதிதமேவாசி சர்வோ தர்ம பரோ பவதி. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாளாம், எல்லாரும் தர்மத்தை ஆசிரியிச்சாலாம், எல்லாரும் ராமா ராமா ராமான்னு ராமனையே நினைச்சிருந்தான். ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவத் கதா ராமபூதம் ஜெகத பூத் ராமே ராஜ்யம் பிரதாபதி. ராமர் ராஜ்யத்தை ஆளும் பொழுது நித்தியம் ராமருடைய கதை தான், இன்னைக்கு ராமர் அது பண்ணாரு, இன்னைக்கு ராமர் இது பண்ணாருன்னு அன்னைக்கெல்லாம் அந்த டிவி மீடியா எல்லாம் இல்லாட்டா கூட அதையே சொல்லியிருந்தாளாம், ராமருடைய கதையே எல்லாரும் அந்த ஜனங்கள்லாம் சொல்லியிருந்தாளாம். ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவத் கதா ராமபூதம் ஜெகத பூத் ராமே ராஜ்யம் பிரதாபதி. இப்படி எல்லாரும் க்ஷேமமாக இருந்தான்னு சொன்ன. இப்பேற்பட்ட ஆதிகாவியமாக இருந்திருக்கிற இந்த வால்மீகி மகர்ஷியினால பண்ணப்பட்ட ராமாயணத்தை சொல்றவா கேட்கிறவா எல்லாருக்கும் சகல சித்தியும் ஏற்படும் சொல்ற. ஆதிகாவியம் இதன் சாரிஷம் புறா வால்மீகினா கிருதம் யஸ்ருணோதி சதா லோகே நரஹா பாபாஹ பிரமுச்சதே. யார் ஒருவன் இந்த வால்மீகி மகர்ஷினால எழுதப்பட்ட ஆதிகாவியமாக இருந்திருக்கிற ராமாயணத்தை கேட்கிறாளோ அவ பாபத்திலேருந்து விடுபடுவாள். புத்திர காமாஸ்க புத்திரான் வை தனகாமா தனா நிஜ லபதே மனுஜோலோகே ஸ்ருத்வா அமாபிஷேகம். பசங்க வேணும்னு நினைக்கிறவளுக்கு பசங்க வேணும், பணம் வேணும்னு நினைக்கிறவளுக்கு பணம் வேணும், நாம என்ன ஆசைப்படுறோமோ ஆசைலாம் கொடு. அதுவும் இந்த ராமனுடைய பட்டாபிஷேக கட்டத்தை யார் கேட்கிறாளோ அவளுக்கு சர்வ பலமும் ஏற்படும். ராகவேண யதா மாதா சுமித்ரா லக்ஷ்மணேன ச பரதேன ச கைகேயி ஜீவபுத்ராஸ்ததா ஸ்த்ரியா. எல்லா ஸ்திரீக்களுக்கெல்லாம் சந்தோஷம் என்னன்னு கேட்டாக்க, அவள் குழந்தைகள்லாம் நன்னா இருக்கிறது தான் அவளுக்கு சந்தோஷம், வேற ஒன்றும் வேற எதுக்காட்டிலும் வேற பெரிய சந்தோஷம் கிடையாது. இப்படி கௌசல்ய கைகேயி சுமித்ர இவாளுக்கெல்லாம் ராமனாலையும் பரதனாலையும் லக்ஷ்மணாலையும் எப்படிப்பட்ட சந்தோஷம் ஏற்பட்டதோ அந்த சந்தோஷத்தை எல்லா பெண்களும் அவ குழந்தைகளால அவ பெறுவார்கள். பவிஷ்யந்தி சதா நந்தாக புத்திர பௌத்திர சமந்திதாக சுத்வா ராமாயணமிதம் தீர்க்கமாயுஷ்ட விந்ததி. பேரம் பேத்தி எல்லாரோடையும் கூட சந்தோஷமாக எல்லாரும் இருப்பா. ஆகையால ராமனுடைய கதையாக இருக்கக்கூடிய ராவனுடைய இந்த ராமாயணத்தை கேட்கச்சு தீர்க்கமாயுஷ்ட விந்ததி ியம் புறா கிருதம். வால்மீகினால பண்ணப்பட்ட இந்த ராமாயணத்தை கேட்கறதுனால எல்லாரும் சந்தோஷமா இருக்க.
ये लिखन्ति हेचनराः तेषां वानरस्त्रिवृष्टवे भक्त्या रामस्य जय जय माम संहिताम ऋषिणः कृताम। இந்த ராமாயணத்தை யார் சொல்றாளோ யார் கேட்கிறாளோ அவ எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் சகலவிதமான க்ஷேமங்களும் ஏற்படும். இன்னொரு ஒரு விஷயம் சொல்ற, ஏ லிகந்தி ஹெத நராஹ பேதாம் வாசஸ்திரவிஷ்டபே, ராமாயணம் மொத்தமே கையால எழுதினாக்கா அவளுக்கும் விசேஷம். ஒண்ணு எழுதாட்டா கூட ராம ராம ராமன்னு ராம நாமத்தை எழுதினாலே போருமா, அவளுக்கும் சர்வலோகத்துல அவளுக்கு இடம் சுத்தமா இருந்திருக்குன்னு சொல்ற. ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் சௌத்ராந்திரிகம் புத்திகரம் சுபஞ்ச ஸ்ரோதவியமே தன்னயமேன சித்தி ஆக்யான மோஜஸ்கரம் ருத்திகாமைஹி. ஆயுசு, ஆரோக்கியம், புகழ், சௌத்ராந்திரிகம், அண்ணன் தம்பிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பரிவோடையும் பிரீத்தியோடையும் இருக்கிறது, புத்தி நல்ல புத்தியையும் சுபத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த ராமாயணம்ன்றது. இந்த ராமாயணத்தை யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவ எல்லாருக்கும் சகல க்ஷேமமும் ஏற்படும். இதுக்கு பல சுருதிக்கு வேற யாரும் சொல்ல, வால்மீகி பகவானே சொல்லிட்டு போயிட்டு, தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்சவால்மி முன்பொங்கவம். இப்படி உங்களோட கூட இந்த 11 நாட்களாக வந்தே வால்மீகி கோகிலம் என்கிற தலைப்புல வால்மீகி மகர்ஷியினுடைய ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் பாக்கியம் அப்படி எனக்கு கிடைச்சது. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்தி கொடுத்த வீரவல்லி சுவாமிக்கு என்னுடைய பிரணாமத்தை சமர்ப்பிக்கிறது தவிர வேற எப்படியும் தன்யவாதம் சொல்ல முடியாது. இந்த சன்னிவேசத்துல எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களும் ஏற்படணும்னு சீதா லட்சணம் பரத சத்ருக்னா சமேதராக எழுந்திருந்திருக்கிற ராமச்சந்திரமூர்த்தி இல்லத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு அமைகிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம், வேத வேதாந்த வேத்யாய மேக சியாமளமூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம். காவேரி வர்த்ததாம் காலே காலே வர்ஷது மாதவஹ ஸ்ரீரங்கநாதோ ஜயது ஸ்ரீரங்கஸ்ரீச வர்த்ததாம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஹ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹிமஹீஷா கோப்ராஹ்மணேப்யஹ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.